ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவனை எழுந்தருள வேணும். ஆமென். அவர் எழுந்து காற்றை கடல் அதட்டினது போல நம்ம வாழ்க்கிற எல்லா சூழ்நிலையை தேவன் அதட்டுவாராக. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடும். ஹல்லேலூயா. தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள. தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள. ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்ணின் மணி போல எங்களை காத்தருளும். கிருபையால் நித்தம் வழி நடத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போலே காத்தருளும். கிருபையால் நித்தம் வழி நடத்தும். கண்மணி போலே காத்தருளும். கிருபையால் நித்தம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழித்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறுவோம்.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேதவசனம் கீழ்ப்படிவோம், வேவசாயலை மாறிடுவோம். வேதவசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலை மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்திலே அடையாளம் தோன்றிடவே இயேசு மேகத்தில் வந்திடுவார். ஆமென். அல்லேலூயா. நம் ராஜாதி ராஜா, கண்ணீர் கவலைகளை மாற்றக்கூடிய ஒரு நல்ல தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே, நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே, நம்மை ஆயத்தமாக்கி கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ராஜாதி ராஜன் அல்லேலூயா, அந்த மகத்துவமுள்ள தேவன் அல்லேலூயா. நம்மளுடைய காலடி வலுவிடாமல் நம்மளை பாதுகாக்கிற தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், ஒரு மலை மேலே இருந்தாலும் இறங்கி வர நமக்கு உதவி செய்கிற தேவன் அல்லேலூயா. ஒரு தகப்பனை போல, மலை போல பிரச்சனை இருந்தாலும் நீ பயப்படாதே, என்னுடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும் அல்லேலூயா. நீ பலம் கொண்டு திருடமனதாயிரு, நீ கர்த்தருக்கே காத்தீர் என்று சொல்லுகிற தேவன். மான்கள் நீரோட வாஞ்சத்தை கதறது போல என் ஆத்துமா உம்மையே நோக்கி அல்லேலூயா காத்திருக்கும் அல்லேலூயா. அல்லேலூயா ஆண்டவர், அல்லேலூயா. நம்ம தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதி இந்த ஆராதனை வேளையிலே நம் நடுவிலே கடந்து வருகிறார் அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் மேல் என் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அவர் மேல் நம்ம ஆத்துமா தாகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தாகத்தை தீர்க்கிற ஜீவநதி பரத்திலிருந்து இறங்கி வருவார். நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். அல்லேலூயா. மான்கள் நீரோடு வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்தென் நாத்தும உம்மையே வாஞ்சித்து கதருதே. மான்கள் நீரோட வாஞ்சித்து கதறு போல் தேவனே, எந்த நாத்தும உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே.
காப்பே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவனுடைய சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்கிறது. ஆமென். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்று ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்று ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தேவரின் பகல் காலத்தில் கிருபையை தருகின்றேன், இரவினில் பாடு பாட்டு என் வாயில் இருக்கிறது. தேவரின் பகல் காலத்தில் கிருபையை தருகின்றேன், தேவரின் பகல் காலத்தில் கிருபையை தருகின்றேன், இரவில் பாடுபட்டே எந்த வாயில் இருக்கிறதே, இரவினில் பாடுபட்டே எந்த வாயில் இருக்கிறதே. சேர்ந்து பாடுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தீர்? எதிரிகளால் ஏங்கி அடியேன், அல்லது துக்கத்தால் திரிவதேன். அல்லேலூயா. கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தே? கண்மலையாம் தேவன், நீர் என்னை ஏன் மறந்தே? எதிரிகளால் எங்கே அடையேன், துக்கத்தால் தெரிவதேனோ? எதிரிகளால் எங்கே அடியேன், துக்கத்தால் தெரிவதேனோ? தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா. நம்மளை காக்கிறவர் ஒரு சாதாரணமானவர் அல்ல, ஒரு அசாதாரணமான தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவருக்கு ஜீவனை கொடுக்க முடியும், ஜீவனை மீட்டு கொள்ள முடியும், அந்த ஜீவனுக்கு பலன் கொடுக்க முடியும், அந்த ஜீவனை எடுத்து சாட்சியாய் நிறுத்த என் கர்த்தரால முடியும். கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை உண்மையாய் அவரை மையப்படுத்துங்கள். எந்த சூழ்நிலையும் அவர் நம்மளை அல்லலுய நிறுத்த அவரால் முடியும். அல்லலுய்யா. காரணம் அல்லலுய்யா, அந்த தேவன் உயிரோடு எழுந்த தேவன். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, அவர் உயிரோடு எழுந்தவர். நம் தேவன் ஒரு சாதாரணமான தேவன் அல்ல, உயிரோடு எழுந்தவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், அல்லேலூயா, ஆண்டவர் கொடுக்குற ஜீவன். இந்த சரீரத்தில் ஒவ்வொரு பார்ட்ஸும் இயங்கக்கூடியவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. நம்மளை பார்க்க வைக்கிறவர், பேச வைக்கிறவர், நடக்க வைக்கிறவர், செயல்படுத்த செய்கிறவர் எல்லாம் அவர் தான். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நல்லா நன்றி செலுத்துங்க. என்னுடைய ஜீவனின் அதிபதியே, அல்லேலூயா, ஜீவனின் அதிபதியே உமக்கு ஆராதனை என்று சொல்லி
அவருக்கு ஆராதனை செய்வோம். நம்ம எல்லாம் எழுமை நின்று அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். சென்று சொல்வோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. கரங்களை சைத்து ஹல்லேலூயா ஹோசன்னா சொல்வோம், ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சிலுவை சுமந்தவரே, ஆண்டவரே சிந்தையை மாற்றினவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா நீர் எவ்வளவு பெரிய தெய்வம் அப்பா, உமக்கு முன்பதாக எல்லா கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடும் என்று சொல்லப்பட்டது அப்பா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போ, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. சிலுவை சுமந்தவரே, என் சிந்தையை உம்ப இரத்தத்தினால் கழுவி உமக்கேற்றவாறு நீ மாட்டிக்கொண்டீரு, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் சிந்தை பரிசுத்தமாக்கப்படட்டும், என் ஆண்டவர் ஒவ்வொரு அவயங்களும் பரிசுத்தமாக்கட்டும், அது உம்முடைய சிலுவையினால் மட்டும்தான் முடியும்.
உம்முடைய ரத்தத்தினால் மட்டும்தான் முடியும், உம்முடைய வார்த்தையினால் மட்டும்தான் முடியும், உம்முடைய வல்லமையினால் மட்டும்தான் முடியும், உம்முடைய அபிஷேகத்தினால் மட்டும்தான் முடியும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே அப்பா நீர் இந்த வேளையில் என் நடக்க என் பார்வை எல்லாம் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஆண்டவரே. சீலுவை சுமந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், சிந்தையே மாட்டினீரே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி சீலுவை சுமந்தவரி உம்மை ஆராதனை செய்கிறோ, சிந்தையே மாட்டினீரே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஹல்லேலூயா ஹோசன்னா, 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 ஹல்லேலூயா ஹோசன்னா. நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனே நமக்காக சிலுவையை சுமந்தவர், நமக்காக பாடுகளை பட்டவர், நம்மளை மீட்டுக்கொள்ள முடியாய் வந்த அந்த மீட்பின் இரட்சகர், அந்த இரட்சிப்பின் தேவனுக்கு முன்பதாக ஆண்டவரே தொடர்ந்து இருக்கிற பகுதியில் எல்லாம் கூட பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும், நீர் எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எல்லாருமாக ஸ்தோத்திர ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நேரமாக கர்த்தரை ஆராதித்தோம், இப்போ தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறதான வேலை. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற குடும்பத்தில் கணவருக்காய் மனைவிக்காய் பிள்ளைக்காய் நல்ல உறவுகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்வோம். இம்மட்டுமாக குடும்பத்தை நடத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை தந்தாரே, தேவைகளை சந்தித்தாரே தேவன். இதுவரைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு பாராட்டின எல்லா கிருபைக்காக தயவுக்காக எத்தனையோ குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் கண்ணீரின் சூழ்நிலைகள் நெருக்கங்கள் வந்தபோதும் தேவன் குடும்பத்தை காத்தாரே, குடும்பத்தை நடத்த உதவி செய்தாரே தேவன், குடும்பங்களை கட்டினாரே. விழுந்து போன பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்கள் பிரிகிற சூழ்நிலைகள் பல நெருக்கத்தின் நேரங்கள் பல வியாதியின் நேரங்கள் வந்தபோதெல்லாம் தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ஆம் பாதுகாத்தாரே ரட்சித்தாரே தேவன், தேவைகளை சந்தித்தாரே, அதற்காக நன்றி சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே. நம்முடைய வீடுகளில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கு காரணர் கர்த்தரே, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்துக்கு காரணர் கர்த்தரே, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவரே காரணர் கர்த்தராக இருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை ரட்சித்தவர், எங்கள் பிள்ளையை ரட்சித்தவர், குடும்பத்தில் நல்ல திருமணங்களை செய்தவர், குடும்பத்தில் பிள்ளை பாக்கியத்தை தந்தவர், குடும்பத்தில் நல்ல வேலையை தந்தவர், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தந்தவர், எல்லா ஆசீர்வாதத்துக்கு காரணராய் ஊற்றாய் இருக்கிறவர் நம் தேவனாகிய கர்த்தர். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்காக கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம். 128வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது போல நாமும் நம் வீட்டாரும் கர்த்தருக்கு பயந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் எப்போதும் நம்முடைய சிந்தையில் எண்ணங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் அவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவர் என் தெய்வமாக இருக்கிறார். எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் உமக்கு பயப்படுகிற ஒரு ஜீவியம் எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என் மகனுக்கு உண்டாகணும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் தேவன், அவர் ஆண்டவர், அவர் இரட்சகர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை ஆராதிக்கிற நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டுமே.
அவரை ஆராதிக்கிற நாங்கள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்மை போல நாங்கள் இருக்க வேண்டும், உம்மை போல பேச வேண்டும், உம்மை போன்ற கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவர் உமக்கு பயந்து உமக்கு கனத்தை மகிமைய கீர்த்தி உண்டாக்குகிற ஒரு ஆண்டவரே வாழ்க்கையை நாங்கள் வாழ கர்த்தருக்கு நாங்கள் பயந்து இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. எல்லாரும் கேட்கலாமா? தேவனே எங்களுடைய இருதயங்களிலே எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவரே உணர்ந்து உமக்கு பயப்படும்படியாக உமக்கு கொடுக்க வேண்டிய கனம், உமக்கு கொடுக்க வேண்டிய இடம், உமக்கு கொடுக்க வேண்டியதான எல்லா விதமான காரியத்திலும் நாங்கள் ஆண்டவரே பயந்து ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிய உமக்கு ஆண்டவரே நேரங்களை ஒதுக்க உம்மோடு பேச உம்முடைய ஆண்டவரே வசனங்களிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அதே வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அவருடைய வழிகளிலே ஒவ்வொரு நாளும் நடக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. எல்லாரும் கேட்கலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் அவருடைய வழியிலே நடக்கிறதற்கு ஏதுவாக இருக்கட்டும். வேதத்தில் சொல்லப்பட்டது போல நம்முடைய பேச்சு இருக்கட்டும், நம்முடைய எண்ணங்கள் இருக்கட்டும், நம்முடைய சிந்தனைகள் இருக்கட்டும், நம்முடைய குடும்பங்கள் நடக்கிற திருமணங்கள் அவர் சொன்னது போல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கட்டும். ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு கிரியைகளின் மூலமாகவும் கிறிஸ்து சொன்னபடியே நம்முடைய குடும்பங்கள் கட்டப்பட கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் காணப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தோடு நம்முடைய குடும்பங்கள் நடத்தப்பட, பிள்ளைகள் நடக்க, நம்முடைய வேலை ஸ்தலங்களில் இருக்க, நம்முடைய வீடுகளிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய என்று தேவ சமூகத்தில் எல்லாரும் கேட்போமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய வழியில் ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கிறவர்களாக, உம்முடைய ஆண்டவரே சத்தத்தை கேட்கிற ஆடுகளாக, உம்முடைய சத்தத்தை அறிந்திருக்கிறவர்களாக, உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கு பின்னாய் நடக்கிறவர்களாக எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தார். கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாம். இயேசுவி நாமத்தினாலே எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை படிக்கிறவங்களா மட்டும் இல்லை, சபையில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல மற்றவங்களுக்கு ஆண்டவரே அறிவுரை சொல்லுகிறவர்களாய் அல்ல, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கை கொள்ளுகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் இருதயத்திலே ஆண்டவரே அதை நாங்கள் பத்திரப்படுத்தி கொள்ள அதன்படி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஆண்டவரே ஆராதனை செய்கிறவளாய், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவளாய் கர்த்தவரே இருந்தால் மட்டும் போதாது ஆண்டவரே, அதை எங்கள் வாழ்க்கையிலே கை கொள்ளவும், கிரியைகளிலே செயல்களிலே எங்களுடைய ஒவ்வொரு ஆண்டவரே பேச்சுகளிலே அப்படிப்பட்டதான அனுபவம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிற அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நடக்க வேண்டிய வழியிலே அவருக்கு பின்னாக அவருடைய வழியிலே நடக்க தேவன் கிருபை செய்வதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை கனப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல வேதத்தில் சொல்லப்பட்டது போல உன்னுடைய மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடிய போல ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்காக எல்லாரும் சொல்லி ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தலைவி ஆண்டவரே கணிதருக்கிற திராட்சை கொடிய போல இருக்கணும். அவருடைய வார்த்தைகள் அப்படி இருக்கணும், அவருடைய செயல்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். குடும்பங்களிலே பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துகிற ஆண்டவரே நல்ல ஆண்டவரே குணசாலியான ஸ்திரீயாய் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு குடும்ப தலைவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் கேளுங்க. இயேசுவி நாமத்தினாலே ஆண்டவரே நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஒவ்வொரு குடும்ப தலைவிகளும் தங்கள் குடும்பங்களை ஆண்டவரே கட்டுகிறவர்களாக, புத்தியுள்ளவர்களாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே கட்டுகிறவர்களாக ஆண்டவரே குடும்பத்திலே அவர்கள் எப்போது சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க எல்லாவற்றிலும் ஆண்டவரே கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதே போல பிள்ளைகள் எல்லாரும் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருக்க தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். நம்முடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறதான சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல காணப்படும்படியாக இயேசுவி நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வளர்ச்சி கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படட்டும். கிறிஸ்துவை நம்பி வாழ்கிற பிள்ளைகளாக, கிறிஸ்துவை முதலாவது கொண்டு வாழ்கிறவர்களாக, எதை செய்வதற்கு முன்பதாகவும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே செய்கிற பிள்ளைகளாய் எங்களுடைய பிள்ளைகள் காணப்படும்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எதின்மேல் பிரியமாய் வைப்பதை காட்டிலும் என் தேவனை முதலிடத்தில் வைக்கும்படியாக, எதையும் தேவ சித்தத்தின்படி செய்யும்படியாய், வேதத்தின்படி செய்யும்படியாய், ஜெபித்து செய்யும்படியாய், உபவாசித்து காத்திருந்து எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பதிலுக்காய் காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளின்படியே செய்ய கிரியை ஆண்டவரை நடப்பிக்க எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்டதான
ஆண்டவரே, ஒரு அனுபவம் உள்ள பிள்ளைகளாய், சாரமுள்ள உப்பாக, வெளிச்சமான ஒரு பிள்ளைகளாக, மற்ற பிள்ளைகள் மத்தியிலே உம்மை வெளிப்படுத்துகிறதான பிள்ளைகளாய் காணப்பட, எங்களுடைய கர்த்தாவே குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி ஒளிவுமர கன்றுகளைப் போல வெளிச்சமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களில் நடக்க வேண்டிய திருமணங்கள், வேலைகள், குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள், இவள் எல்லாம் எருசலேமின் வாழ்வு, கானானின் வாழ்வு உண்டாகும்படியாக எல்லாரும் கேட்போமா? முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக சில ஜபங்களை செய்தோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்பட்டது போல எங்கள் குடும்பத்தில் ஒரு எருசலேமின் வாழ்வை காணட்டும் ஆண்டவரே. எகிப்தின் அடிமைத்தனங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. பாபிலோனின் அடிமைத்தனங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. எல்லா அதற்கு காரணமாக இருக்கிறவர்களை உணர்ந்து அவைகளை விட்டு நாங்கள் வெளியே வர ஆண்டவரே, எல்லா எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு எங்களுக்கு வழிகாட்டும்படி ஜெபிக்கிறோம். எல்லாரும் சட்டத்தை உயர்த்தி நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகள், ஆம், தேவனை தேட விடாதபடிக்கு, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க விடாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு இருக்கிற எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி எங்களுடைய குடும்பங்களிலே எருசலேமின் வாழ்வை கர்த்தர் தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. எருசலேமின் வாழ்வை நாங்கள் காண எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அப்படியாகவே நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண செய்கிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அதே போல உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்பட்ட வசனத்தைப் போல நம்முடைய சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வீணான செலவுகள் நீங்கட்டும் சொல்லுங்க. மருத்துவ செலவுகள் நீங்கட்டும், குடும்பத்தில் வருகிற வீணான செலவுகள் நீங்கட்டும். ஆண்டவரே, மீதம் எடுக்க உதவி செய்யுங்க, கர்த்தருக்கு கொடுக்க உதவி செய்யுங்க, சபையை தாங்க உதவி செய்யுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலையில்லாத நிலைமைகள் மாறட்டும். பிள்ளைகளுடைய தேர்வில் நல்ல ஆண்டவரே அரசாங்க தேர்வுகளை எழுதி நல்ல வேலைகளிலே அமர கர்த்தர் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆபத்துக்கு, விபத்துக்கு, நாச மோசங்களுக்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை வேலைக்கு செல்லும் போதும், படிக்க செல்லும் போதும் தேவன் பாதுகாக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாக்கிறதற்காக வாயிலை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே எங்களை நீர் பாதுகாக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதே போல கடைசி வசனத்திலே சொல்லப்படுகிறது போல, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய் என்பதைப் போல, முதியோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும்படி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும்படியாக இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை, குடும்பங்களிலே காணப்படுகிற சமாதானமின்மையெல்லாம் நீங்கி போகட்டும். மனதிலே காணப்படுகிறதான எல்லா விதமான குழப்பங்கள் மாறட்டும். எல்லாரும் தேவ சமூகத்தில் சொல்லி ஜெபிங்க. வலதுகரங்களை உயர்த்தி ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே கர்த்தாவே நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் சொல்லுங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக, ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக, முதியோர் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டதான தேவ பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் கர்த்தாவே எருசலேமின் ஆசீர்வாதத்தினாலே, ஆண்டவர் உம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய சமாதானத்தாலே எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க. குடும்பங்களிலே பிரச்சனையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, குழப்பத்தோடு, சமாதானம் இல்லாதிருக்கிற குடும்பங்களுக்காக எல்லார் கரங்களை உயர்த்தி கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே குழப்பங்களை, கசப்புகளை, வெறுப்புகளை, சண்டைகளை, பகைகளை கொண்டு வந்து விடுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள் விலகட்டும், வாக்குவாதங்கள் விலகட்டும், சண்டையின் ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. விட்டு கொடுக்கிற, அன்பு செலுத்துகிற, மன்னிக்கிற ஆண்டவரே குடும்பங்களிலே ஆண்டவரே பரலோகத்தின் அனுபவம், பரலோகத்தின் சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம், கிறிஸ்துவின் அன்பு ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை நிரப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விழிப்புள்ளவர்களாய் காண, ஜாக்கிரதையுள்ளவர்களாய் எங்கள் குடும்பங்களை நாங்கள் நடத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசியா தேவ சமூகத்திலே சொல்லுவோமா, நாங்கள் கர்த்தரை ஆண்டவரே குடும்பமாய் சபைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பங்களாக இருக்க
எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக, கர்த்தரை தேடுகிறவர்களாக, கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறவர்களாக, கர்த்தருடைய சமூகத்திலே எப்போதும் அவரை தேடி அவருடைய வழிகளிலே நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காக எல்லார் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் அதே போல கடைசியா தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம். சங்கீதத்தில் நம்ம பார்க்கறது போல, ஆம், கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். எல்லாரும் குலதுகரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அநேக காரியங்களை கேள்விப்படுகிறோம். இருசக்கர வாகனங்களில் போகும்போது விபத்துக்களை கேள்விப்படுகிறோம். நாச மோசங்கள் இந்த பூமியிலே காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்மை நம்முடைய திருச்சபை குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எல்லா ஆபத்து விபத்து நாச மோசங்களுக்கு எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. வாகனங்களிலே போகும்போது ஜாக்கிரதையாக போக, நேரப்பட்ட வேளையிலே புறப்பட்டு செல்ல, ஞானமாய் நாங்கள் சாலை விதிமுறைகளை கடைபிடித்து செல்ல இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த எச்சரிப்பை கர்த்தர் தரும்படியாக, கர்த்தர் எங்களை நடத்தும்படியாக, கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களுக்கு முன் சென்று வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவிக்குரிய பாதுகாப்பு, ஆண்டவரே சரீர பாதுகாப்பு, எல்லாவற்றிலும் தேவ சமூகம் நம்மை பாதுகாக்கிறதற்காக எல்லார் கரங்களை தட்டி தேவ நாமத்தை கனப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் குடும்பங்களை கர்த்தர் நீங்கள் பாதுகாக்கிறதற்காக எல்லா விபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் வல்லமைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தர் நீர் என்னை என் குடும்பத்தையும் என் சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நீங்கள் விலக்கி பாதுகாக்கிறதற்காய் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்கள் விண்ணப்பங்களையும் கர்த்தர் நீர் அங்கீகரிக்கிறதற்காய் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஏறெடுக்கப் போகிற எல்லா செப்ப விண்ணப்பங்களும் உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருக்க எங்கள் தேசத்தை குறித்த பாரத்தினால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவர் இடத்துல ஒரு நிமிஷம் கேட்கலாமா? ஆண்டவர் எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக, எங்கள் தேசத்தின் ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறதுக்கு, தேசத்தில் இருக்கிறதான அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அறிந்து ஜெபிக்கிறதுக்கு, ஞானமாய் ஜெபிக்கிறதுக்குண்டான அவன் அப்படிப்பட்டதான செப்ப பாரத்தினாலே கர்த்த நீர் எங்களை நிரப்பும்படிக்காக, நிரப்பும்படிக்காக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்ப, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தன் நீங்கள் கிருபையாய் உதவி செய்வீராக. எங்கள் செபங்களை அங்கீகரிக்கப்படும்படிக்காக உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ரெண்டு மாதங்களுமாக, இந்த மார்ச், ஏப்ரல், மே மாதங்கள், இந்த மூன்று மாதங்களுமாக அங்கங்கே திருவிழா அப்படி தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக்கொண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு வேதனை இருந்தாலும் கூட அந்த விக்கிரகங்களுக்கு காதிருந்தும் கேட்காத, கண்ணிருந்தும் பார்க்காத அப்படிப்பட்டதான விக்கிரகங்களுக்கு அவர்கள் அடிமையாகி இந்த சமாதானத்தை தேடி அவர்கள் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டு திருவிழாக்களை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் அந்த அறியாமையின் இருளிலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். நாங்கள் நாம் பலி செலுத்துறது, நம்ம இப்படி தன்னுடைய சரீரத்தை வருத்தி கொள்ளுகிறது, எதையும் செய்ய முடியாத ஒரு கல்லுக்கும் மண்ணுக்கும் நம்ம இப்படி செய்கிறோமே அப்படிங்கிற உணர்வு அவர்களுக்குள்ளாக வர வேண்டும். நம்முடைய ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். திறக்கப்படும்படிக்காக எல்லா கரங்களையும் உயர்த்தி, கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர்ற வழியில் அவர்களை பார்க்கும் பொழுது பெரிய பெரிய கத்திகளையும் ஈட்டிகளையும் தங்களுடைய சரீரத்தில் பாய்ச்சி கொண்டு அவர்கள் அந்த வேதனையோடு அனுபவிக்கிறது, சமாதானத்தை தேடி அழைகிறார்கள். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன்னு நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வழியை அவர்கள் கண்டுகொள்ள அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்கும்படிக்காக ஆமென். ஆண்டவருடைய இந்த திறக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தின் ஜனங்களுடைய ஆமென், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அறியாமை இருளிலிருந்து கர்த்தர் நீங்கள் அவர்களை விடுவிக்கும்படிக்காகவும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார் ராஜா. ஆமென். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதபடிக்கு ஆமென், ஆண்டவரே தாங்களே விக்கிரகங்களை உண்டு பண்ணி கல்லுக்கும் மண்ணுக்கும் ஆமென், ஆண்டவரே தங்களுடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே அப்படியாய் சமாதானத்தை ஆமென் ஆண்டவரே தேடிக்கொண்டு இருக்கிறாங்களே, அவருடைய அறியாமையின் கண்கள் திறக்கப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள்ளாய் ஒரு உணர்வு வர வேண்டும் ஆண்டவரே. படி
படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று வேறுபாடு இல்லாதபடிக்கு சிந்திக்க முடியாதபடிக்கு இருக்கிறாங்களே ஆண்டவரே, அவர்களுடைய சிந்திக்கிற ஆற்றலை கர்த்தர் நீங்கள் மேம்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்ப உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர்களுக்குள்ளாக ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் ஊற்று திறக்கப்படும்படிக்காக ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேசங்களிலும் எல்லா இடங்களிலும் கொடுக்கப்படுகிறதான கைப்பிரதிகள், ஆமென், ஆண்டவரே சொல்லப்படுகிறதான சுவிசேஷங்கள் ஆண்டவரே அவருடைய குருட்டு கண்களை திறக்கட்டும் சாமி, திறக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற கைப்பிரதிகளை வாங்கி ஒருவேளை அவங்க கோபத்தில் வீசி எறிந்திருந்தாலும் ஆமென் ஆண்டவரே, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் அதை எடுத்து படிக்கிறதற்கு கர்த்தாவே நீங்கள் அவர்களோடு பேசும்படிக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை, நெருக்கங்களை கொண்டு வந்து கர்த்தாவே அவர்களின் பட்சமாய் திருப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்ப உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தாவே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும், திறக்கப்படணும் ஆண்டவரே, திறக்கப்பட வேண்டுமா. தடையாக இருக்கிற எல்லா பாரம்பரிய கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் நீங்கள் அவர்களை விடுதலை ஆக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சத்துரு அவருடைய இருதயத்தில் கொண்டு வருகிற எல்லா பயத்தையும் கர்த்தர் நீக்கி ஆமென் ஆண்டவரே மண்டையில் திரும்புகிறதற்கு கர்த்தர் நீர் அவர்களை பலப்படுத்தும்படிக்காக திருப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறதற்காக ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திர கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திர. அதே போல் கடந்த ஒவ்வொரு ஜெபத்திலும் நம்ம ஜெபிக்கிறது உண்டு. எப்படி ஆகிலும் நம்முடைய அரசியல் ரீதியாக ஆளுகை செய்கிற தலைவர்கள் எப்படியாக ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்கள் கரங்களிலே சுவிசேஷம் போய் சேர வேண்டும் என்று ஜெபிக்கிறது வழக்கம். அதேபடியாக கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு கடந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிறிஸ்மஸ் கேரல் நடக்கும் பொழுது அப்போ நம்முடைய இந்திய பிரதமர் மாத்திரம்ல பல மத்திய மந்திரிகள் அமர்ந்திருக்கும் பொழுதே அப்படிப்பட்டதான ஒரு விழாவில் ஒரு ஊழியர் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. அதற்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேறு வழி இல்லாத அவங்க உட்கார்ந்துருந்தாங்க, வேறு வழி இல்லாமல், விருப்பம் இருக்குதோ இல்லையோ, வேறு வழி இல்லாமல் உட்கார்ந்துருந்தாங்க. அதே நேரத்தில் அவர்கள் கரங்களில் அந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டது மறுக்க முடியாது சபைக்கு முன்பாக மறுக்க முடியாதபடியாக அவர்கள் வாங்கி கொண்டார்கள். ஆனால் வாங்கி கொண்டு அவங்க எப்படி இருந்தாங்களோ, எங்கே வச்சுருக்காங்களோ தெரியாது. நம்ம பலருடைய சாட்சியை கேட்குறோம் இல்லைங்களா. நான் ஸ்கூல் படிக்கும்போது என் பையன் கையில், என் பொண்ணு கையில் ஒரு பைபிள் கொடுத்தாங்க, எங்கள் வீட்டில் இருந்துச்சு, நான் அது எடுத்து எறியணும்னு நினச்சேன். இப்படிப்பட்டதான தற்கொலை செய்து கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தேன். அந்த சூழ்நிலையில் இந்த புத்தகம் என் கண்ணில் பட்டது, நான் எடுத்து வாசித்தேன் என்று சொல்லி பலர் வந்து சாட்சி சொல்லுகிறதை நம்ம கேட்டிருக்கிறோம். அப்படியாக இந்த ஆட்சியாளர்களிடத்தில் கொடுக்கப்பட்டதான எல்லா வேதாகமங்களும் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்ய வேண்டும். எப்படி ஆகணும் அவர்கள் அதை எடுத்து வாசிக்கிறதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் ஏற்படுத்தும்படிக்காக அவர்களெல்லாம் ரட்சிக்கப்படணும். நம்முடைய தேசத்தில் ஆளுகை செய்கிறதான அவன் எல்லா ஆளுகை செய்கிற தலைவர்களும் ரட்சிக்கப்படுகிறதற்கு, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறதற்கு, இந்த சுவிசேஷத்தை கேட்கும்படிக்காக கற்றுக் கொடுத்த தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அது ஒரு நாள் வீணாய் போகாதபடிக்கு தேவன் அவர்களுடைய இருதயத்தை தொடும்படிக்காக பார்வோனின் கடின இருதயத்தை அவன் உடைத்த என் தேவாதி தேவன் அவன் ஸ்தோத்திரம். நம்முடைய அரசியல் தலைவர்களை, ஆளுகை செய்கிறவர்களை ஆமென் ஆண்டவர் தொடணும். நம்முடைய பிரதமரை தொடணும் ஆண்டவரிடத்தில் பேசுங்க. ஆண்டவரே அந்த பிரதமர் கையில் வேதாகமம் போய் சேர தேவன் உதவி செஞ்சீங்களே, அந்த வேதாகமம் கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை அவர் வாசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை, கட்டாயத்தை கர்த்தர் நீங்கள் ஏற்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா, ஏற்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரோடு கூட அமர்ந்திருந்த எல்லா மத்திய மந்திரிகள் ஆண்டவரே, அநேக அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க ஆண்டவரே, எல்லாருக்கும் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லப்பட்டதே ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிரியை செய்யப்படும்படிக்காக ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆமென். ஆண்டவரே எங்கள் குடியரசுத் தலைவர் ரட்சிக்கப்பட வேண்டுமே ஆண்டவரே. ஆமென். தேசத்தின் முதல் குடிமகளாய் இருந்தாலும் கூட ஆண்டவரே, பெண் என்ற பட்சத்தினால ஆண்டவரே ஜாதியின் அடிப்படையில் ஆண்டவரே இந்த அரசாங்க நிகழ்ச்சிக்கு பார்லிமெண்ட் கட்டடத்தை திறக்கும் போது கூட கூப்பிடலையே.
ஆண்டவரே, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை அவர்கள் உணரணும் ஆண்டவரே, உணரணும் ஆண்டவரே. உணர்ந்து அவர்களுக்கு சிந்திக்கிற ஆற்றலை தேவன் தர வேண்டுமா? நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவரே அவருடைய மனக்கண்களை திறக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரதம மந்திரி ஆண்டவரே, மத்திய மந்திரிகள் ஆண்டவரே, இணை அமைச்சர்கள் ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்பட கத்தாவே அவர்களோடு கத்த நீங்கள் இடைப்பட வேண்டுமா? நாங்கள் செபிக்கிறோம். இடைப்பட வேண்டுமா? நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உள்துறை மந்திரிகளை ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா, ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கத்த நீர் உதவி செய்வீராக. ஆமென். ஆண்டவரே அவருடைய இருதயத்தில் இருக்கிறதான கட்டினத்தை உடைத்து போடுங்கப்பா, உடைத்து போடும் மாலை கூடும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா, ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மாநிலத்தின் முதல்வர்களும் ஆமேன் கத்தர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள கண்டுகொள்ள அவர்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஹல்லேலூயா ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் கத்த நீங்கள் நியமித்திருக்கிற எல்லா அரசியல் ஆண்டவரே முதல்வர்களும், எல்லா மாநிலத்தின் முதல்வர்களும் ரட்சிக்கப்படணுமே, எல்லா ஆளுநர்களும் ரட்சிக்கப்படணுமே ஆண்டவரே. அவருடைய மனக்கண்களை திறக்கும்படிக்காக ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்போ, ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதற்கு ஆமென் தேவன் உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டுமா? எப்படியாயிலும் வாசல்களை திறக்கும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே வேதாகமத்தின் சுவிசேஷங்களை புரட்டுகிற ஆளுநர்கள் எழும்பி இருக்கிறாங்க. எப்படியாயில தங்களுடைய அதிகார பலத்தை கொண்டு சுவிசேஷத்தை ஆமன் புரட்டும்படிக்காக பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் தொடப்பட வேண்டும், தொடப்பட வேண்டும், தொடப்பட வேண்டும். ஆமன் சத்தியத்தை மாற்றுகிற அவருடைய கட்டின இருதயம் உடைக்கப்படும்படிக்காக, அவருடைய சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும்படிக்காக ஆண்டவரே உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்ப, ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. மிஷினரிகளுடைய ஊழியங்களை ஆமன் ஆண்டவரே ஸ்தோத்திர கொச்சைப்படுத்துகிற அவருடைய காரியங்களை எல்லாம் கத்தனீங்க ஆமென் மாற்றும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். மாற்ற வேண்டுமா ஆண்டவரே? எங்கள் தேசத்தில் ரட்சிப்பு உண்டாகும்படிக்காக கர்த்தர் நீங்கள் கரத்தை நீட்டும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய தேசத்தில் லஞ்சம், லஞ்சம் இல்லாத இடமே இல்லை. எந்த அலுவலகத்தில் போனாலும், எந்த சாதாரண பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு போனீங்கன்னா கூட பணம் இல்லாத எந்த வேலையுமே நடக்கிறதில்ல. அவன் தங்களுக்கு எப்படியோ மாசமான சம்பளம் வந்துருதுன்னு சொல்லி அவர்களுடைய வேலைகளை கூட சரியாக செய்கிறதில்ல. இதில் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவங்கிற வித்தியாசமே இல்லை. அரசாங்க அதிகாரிகள் அங்கே போனாலே அப்படி மாறிடுவாங்களாட்டிருக்குது. இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாற வேண்டும், மாற வேண்டும். எல்லா அலுவலகத்திலையுமே, எல்லா இடத்துலையுமே ரட்சிக்கப்பட்ட தேவனை அறிந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவர்கள் அந்த இடத்துல தானியேலை போல சாட்சியாக நிற்கணும், சாட்சியாக நிற்கணும். அவர்கள் நிமித்தமாக அந்த அலுவலகத்தில் இருக்கிறதான எல்லா மனிதர்களும் தொடப்பட வேண்டும். அந்தந்த அலுவலகங்கள் ஆமென் சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். லஞ்சத்துக்கு எதிராக நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் நம்முடைய காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற நேரத்தில் நம்ம லஞ்சம் கொடுக்காமல் இருக்கிறோமா? ஆமென் நேர்மையான வழியில் ஆமென் என்னுடைய காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்கிறதுல நாம் பொறுமையுள்ளவர்களாக, திராணியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆமென் லஞ்சத்துக்கு எதிராக செபிக்கிற நம்ம லஞ்சம் கொடுக்காமல் இருக்கிறோமா நம்முடைய காரியங்களுக்கு என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்டதான கிருபைகளை இருக்கிற இடத்துல தங்களுடைய சாட்சியை காத்து கொள்ளுகிறதற்கு ஆமென் தேவன் உதவி செய்ய வேண்டும். எல்லா அலுவலகங்களில, அரசாங்க அலுவலகங்களில் வேலை செய்கிறதான எல்லா அரசியல் அரசு அலுவலர்களும் தொடப்படும்படிக்காக, அந்த இடத்துல காணப்படுகிறதான இந்த லஞ்ச லாவண்யம் முற்றிலுமாய் ஒழிக்கப்படும்படிக்காக எல்லா கரங்களை உயர்த்தி சிவமனுங்க, உயர்த்தி சிவமல்லாம. ஹல்லேலூயா ஆண்டவரே. மக்கள் ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் ஆண்டவரே அரசாங்க அலுவலகங்களும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். லஞ்சத்தினாலே, பண இச்சையினாலே ஆமென் ஆண்டவரே அந்த இடங்களில் நடக்கிற தாமதங்களை எல்லாம் கர்த்தர் நீங்கள் மாற்றி போடும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அலுவலகங்களிலும் வேலை செய்கிறதானே தேவனை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரே பணத்துக்காக அல்ல ஆண்டவரே, தங்களுடைய கடமைகளை சரியாக செய்கிறதற்கு மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு முன்மாதிரியுள்ளவர்களாய் செயல்படுகிறதுக்கு ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டவர்களை எல்லாம் கர்த்தனிங்க அலுவலகங்களில் சாட்சியாய் நிறுத்தி அவர்கள் மூலமாய் ஆமென் ஆண்டவரே எல்லா அலுவலகங்களும் சுத்திகரிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். சுத்திகரிக்கப்படும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். தகுதியுள்ளவர்களுக்கு புறக்கணிக்கப்படுகிறதான நியாயத்தை ஆண்டவரே கர்த்தன் நீங்கள் நியாயம் விசாரித்து ஆண்டவரே வாய்க்கப்படும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம்.
இருக்கிறோம், வாய்க்கப்பண்ணபடிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியை ஓடுமை துதிக்கிறோம். விசேஷமாக நம்முடைய தேசத்தில் செயல்படுகிறதான எல்லா நீதிமன்றங்களும் ஆமென் ஸ்தோத்திரம், தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை நியாயமாய் செயல்படுத்த தைரியம் உள்ளவர்களாய் எல்லா நீதிபதிகளும் செயல்படத்தக்கதாய் அந்த மனோபக்குவத்தை மனோ தைரியத்தை எல்லா நீதிபதிகளுக்கும் கர்த்தர் தரும்படிக்காக தவறை தவறென்றும் ஆமென் சரியானதை சரி என்று சொல்லுகிறதுக்குண்டான துணிவை எல்லா நீதிபதிகளுக்கு தரும்படிக்காக, நீதியின் பிரகாரம் வழிவிலகாதபடிக்கு அவர்கள் நடந்து கொள்ளுகிறதுக்கு தேவன் உதவி செய்யும்படிக்காக ஆண்டவரே, எங்கள் நீதித்துறை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. எங்கள் நீதித்துறையை ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் செயல்படுகிற நீதித்துறை உங்கள் கரத்தில் வைக்கிற ராஜா, எல்லா நீதிபதிகளுக்குள்ளாகும் ஆமென் சட்டத்திற்கு சரியானபடி ஆமென் சட்டத்தை ஆராய்ந்து அறிந்து நீதிக்கு செயல்படுகிறவர்களாய் ஆமென் துணிவுள்ளவர்களாய் மாற்றும்படிக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. எந்த பயமுறுத்தல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் ஆமென் பயந்து போகாதபடிக்கு நீதியின் பக்கம் நிற்கிறதுக்கு தங்களுடைய அதிகாரங்களை செயல்படுத்துகிறதற்குண்டான ஆமென் ஆண்டவரே துணிவை தரும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீதித்துறையில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீங்கள் சந்திக்கும்படிக்காக ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆண்டவரே எங்கள் தேசத்தின் நீதித்துறையில் இருக்கிறவர்களை எல்லாம் ரட்சிப்புக்குள்ளாய் நடத்துகிறதற்காய், ஆளுகை செய்கிறவர்களை ஆண்டவர் பட்சம் திருப்புகிறதற்காய் ஆண்டவரே, எல்லா அலுவலகங்களும் சுத்திகரிக்கப்படுகிறதற்காய் ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திர கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. தேவரே சகலமும் செய்ய வல்லவர், தேவரே உமக்கு பான தேவன் யா, தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு பான தேவன் யா, தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் செய்திடுவே, சர்வ வல்லவன் நீதானே, தரிசனம் தந்தவன் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவ நீதானே, தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவ, தேவனே உமக்கு பான தேவன் யா, தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு பான தேவன் யா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம். தரிசனத்தை தருகிற தேவன், திட்டங்களை தருகிற தேவன், அந்த திட்டங்களை செயலாய் காரியமாய் வாய்க்க செய்கிற எங்கள் அன்பின் தகப்பன், எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீரே. உமக்கு சோத்திரம்பா தகப்பனே, உமக்கு சோத்திரம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், அப்பா நீர் எங்கள் நடுவில் கிரியை செய்து உமது பாதபீடத்தில் நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜபங்களையும் கர்த்தர் கேட்டு அதற்கு உதவி செய்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்கள் நடுவிலே உலாவும் அசைவாடும் கிரியை செய்யும், உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நம் தேவ சமூகத்திலே நம்முடைய சபையினுடைய நில இட விஸ்தரிப்பு திட்டத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது என்று சொல்லி நெகிமியா கேள்விப்பட்ட போது அவனாலே சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. ராஜாவிற்கு முன்பாய் அவன் முக வாடலோடு கூட இருந்தான். அப்படிப்பட்டதான ஒரு பாரம், தன்னுடைய தேசத்தை தன்னுடைய பட்டணத்தை குறித்த ஒரு காரியம் அவனுக்கு இருந்தது போல, ஆண்டுடைய சபை குறித்ததான பக்தி வைராக்கியம் நம்ம எல்லாருக்கும் வர வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தர் கொடுத்திருக்கிறதான சபை, இந்த சபையினுடைய எல்லா காரியத்தையும் தேவன் பொறுப்பெடுக்க வேண்டும். தேவ ஜனங்கள் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தொழுது கொள்ளுகிறதுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த சபைக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆண்டவரே சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கிற நல்ல காரியங்களுக்காக சபையினுடைய
கட்டிடங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து சபை இட விஸ்தரிப்பு செய்கிறதற்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் கிருபைகளையும் கர்த்தாவே நீர் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதை நீர் வாய்க்க செய்வீராக. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் கிரியை செய்யும். நமது மாமாங்கம் ஆலயத்தினுடைய, அதாவது இந்த ஸ்டேஜினுடைய பின்புறத்தில் உள்ளதான அந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 சதுரடி அதற்குள்ளாக அந்த இடத்தை நாம் வாங்க இருக்கிறோம். அந்த இடத்தை நாம் வாங்கும்போது 30 அடி தார் சாலை நமக்கு கிடைக்கும். முன்பாக இருக்கிறது நமக்கு அதை விட குறைவான சாலை வசதி தான். ஆனால் பின்புறத்தில் உள்ளதான இந்த இடம் வாங்கப்படும் போது பைபாஸினுடைய அந்த புறத்தில் அதற்கு ரோடு வருகிறது. இந்த இடத்தை வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. 1 கோடிக்கு மேலான தேவை, கோடிக்கு சில கோடிகள் அதற்கென்று தேவைப்படுகிறது. 6 மாதத்திற்குள்ளாக அந்த இடம் வாங்கவும் அது கிரயம் செய்யப்படவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் கூட சொல்லி ஜெபிக்கலாம். கரங்கள் உயர்த்தி தேவ சமூகத்தில் ஆண்டவரே, இது நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன தேவனுடைய வசனத்தின்படி, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக உன் முளைகளை உறுதிப்படுத்து ஆண்டவரே என்று சொன்ன தேவ வார்த்தையின்படி ஆண்டவரே, சபையினுடைய இட விஸ்தரிப்பு திட்டத்திற்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதன் காரியங்களை வாய்க்க செய்வி ராக. ஆண்டவர் வாங்க வேண்டியதான இந்த இடத்தை ஏற்ற காலத்திலே வாங்குவதற்கான எல்லா விதமான பொருளாதார தேவைகளை ஆண்டவர் நேர்த்தியாய் சந்தித்து தகப்பன் நீர் அந்த காரியத்தெல்லாம் வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது என்றோம், வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றோம். ஆண்டவரே முக்கு சோத்திர நெகிமியா கேள்விப்பட்ட போது அவன் துக்கமுகமாய் முகவாடலாக இருந்து ஆண்டவரே எருசலேமை குறித்த பாரமுள்ளவனாக இருந்து ஆண்டவர் ராஜாவின் இடத்திலே ஆண்டவர் அவன் மாறுத்தரம் பெற்று அவன் எருசலேமுக்கு வந்து அந்த அலங்கத்தை எடுத்து கட்டினது போல நாங்களும் ஆண்டவரே இந்த இடவிஸ்தரிப்புக்கென்று உதவி செய்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, கொடுக்கிறவர்களாக இதற்கென்று கர்த்தாவி உற்சாகமாய் நாங்கள் மனமூந்து கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா, செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகளை கர்த்தர் நீர் சந்தியும் ஐயா, சபையின் எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் சந்தியும். அந்த இடத்தை வாங்குவதற்கு வேண்டிய சில கோடி ரூபாய் தேவைகளை தேவன் சந்திப்பீராக. ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வீராக. 6 மாத காலத்திற்குள்ளாக ஆண்டவர் நியமித்திருக்கிற காலகட்டத்திற்கு முன்பதாகவே அந்த தேவைகள் முழுவதுமாய் சந்திக்கப்பட்டு அந்த இடம் வாங்கப்பட்டு அது கிரயம் செய்யப்பட பத்திரப்பதிவு செய்யப்பட ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படியே நீர் கிரியை செய்ய போகிற தயவுக்காய் உமக்கு சௌத்திரம் ஆண்டவரே, உமக்கு சௌத்திரம். கர்த்தர் ஜபத்தை கேட்டீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அதே போல அந்த இடத்தை கொடுக்கிற இட உரிமையாளரோடு ஆண்டவர் இடைப்பட்டு பேச வேண்டும். எந்த லாப நோக்கம் இல்லாமல் அந்த இடத்தை இது தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறோம் என்கிற மன உற்சாகத்தோடு அவர் கொடுக்க வேண்டும். இந்த இடம் வாங்கி கரையம் செய்யப்படுகிற காலகட்டம் வரைக்கும் யாரும் அவரை எந்த வகையிலும், அதாவது குழப்பி விடாதபடிக்கு, சத்துரு எந்த வகையிலும் கிரியை செய்யாதபடிக்கு கர்த்தர் கொடுக்கிற இட உரிமையாளரோடும் வாங்குகிற நம்மோடு இடைபடுவாராக. அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொன்ன இந்த மாத வாக்கு திட்டத்தின்படி இந்த இட விஸ்தரிப்புக்கு விரோதமாய், இந்த இடத்தை வாங்குறதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரிகளை கர்த்தர் கடிந்து கட்டி முறியடித்து அவைகளை தேவன் அப்புறப்படுத்தி இடத்தை கொடுக்கிற உரிமையாளரோடு கர்த்தர் இடைப்பட்டு பேச வேண்டும். ஆண்டவர் நீர் பேசும் ஐயா, அந்த மகனோடு நீர் பேசும். இதோ ஆண்டவருடைய ஆலயத்திற்கின்ற இடத்தை நான் கொடுக்கிறேன்ங்கிற மன தைரியத்தோட, சமாதானத்தோட, சந்தோஷத்தோட அதை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும் ஐயா. எந்த விதமான லாப நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் அதற்கு பின்புறத்தில், அதாவது ஆண்டவரே வரும் நாட்களில் அதில் எந்த விதமான சட்ட சிக்கல்கள் இல்லாதபடிக்கு, எந்த விதமான தொந்தரவுகள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் அவைகளை நீர் அப்பா நீர் சரி செய்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கிற அந்த இட உரிமையாளரோடு தேவன் இடைப்பட்டு பேசும் ஐயா. எந்த விதமான குழப்பத்தின் ஆவிகளோ, பொல்லாத மனுஷர்களோ, பொறாமைக்காரர்களோ, துஷ்டர்களோ ஆண்டவர் யாரும் இதற்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு கர்த்தர் நீர் தாமு இடைப்பட்டு பேசும்படி, இந்த காரியத்தை வாய்க்க செய்யும்படி, இந்த இடத்தை
வாங்குகிறதற்கு தேவன் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன். அதன் காரியத்தை நீர் வாய்க்க செய்ய போகிற தயவுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இதே போல முன்புறத்தில் உள்ளதான அந்த குடோன், அதே போல ஆஃபீஸ், பாஸ்டர்ஸுகளுக்கான ஆஃபீஸ், அதெல்லாமே ஒவ்வொரு மாதமும் நமக்கு வாடகைக்கு செயல்பட்டு வருகிறது, வாடகை கொடுக்குறோம். இதெல்லாம் வாங்கப்படும் போது நமக்கு அதற்கான வாடகை தொகைகள் மீதமாகும். அடுத்தது இந்த என்ஹெச்ல, பெங்களூர் என்ஹெச்ல இனி வரும் நாட்களில் இடம் வாங்குவது அப்படிங்கிறது அரிதான காரியம் இல்லை. ஏன்னா இங்கே டால்மியா போர்டு பக்கத்தில் அவர் பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிறதற்காக திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்க அதிகாரிகள், அதற்காக திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதே போல மெட்ரோ ரயில் ஸ்டேஷன் இந்த வழியில் வருகிறதற்காகவும் திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சேலத்தில் 3 வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் இந்த ஓமலூர் சேலம் இந்த பெங்களூர் பைபாஸும் ஒரு வழிச்சாலை. இதெல்லாம் வரும்போது நமக்கு இந்த இடம் வாங்கவே முடியாது. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இன்னும் பல ஆயிரங்களை கடந்து போகும். ஆகவே இதெல்லாம் இப்பொழுதே நமக்கு வாங்குறதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நிச்சயமாய் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அதன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிப்போம். அந்த இடத்திற்கு நேராக கரங்களை நீட்டிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆலயத்தினுடைய முன்பகுதியில் உள்ளதான அந்த இடத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோமையா. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வாடகை தொகை செலுத்தி அந்த இடத்தை நாங்கள் ஆண்டவரே சுதந்திரித்து வருகிறோம், உபயோகித்து வருகிறோம். கர்த்தர் அதற்கு வேண்டிய தேவைகளெல்லாம் நீர் சந்தித்து அந்த இட உரிமையாளருடைய தேவன் பட்சமாய் நீர் பேசி ஆண்டவர் அந்த இடத்தை வாங்குவதற்கும் ஆலயத்திற்கென்று அவைகளை உபயோகிக்கவும் கிரயம் செய்யவும் தேவன் அதற்கு வேண்டிய தேவைகளை சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் இன்னும் இந்த பகுதி ஆண்டவர் வளர்ச்சி அடையும் போது, விரிவடையும் போது இந்த பகுதியில் அநேகமான வளர்ச்சி பணிகள் நடைபெறும். அதே போல கேஎஸ் நகரில் நமக்கு வாங்கப்பட்டதான அந்த இடத்துக்கு விரோதமாக போஸ்கோ என்று சொல்லப்படுகிற ஒரு நபர், அவர் ஒரு ஆர்சி கிறிஸ்டியன், அவர் அதற்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிறார். அது நம்முடைய இடத்துக்கு முன்பகுதியில் காம்பவுண்ட் வால் எல்லாம் வைத்து ஒரு பகுதியினுடைய கேட்டை மறைத்திருக்கிறார். அங்கே அந்த காரியங்கள் எல்லாம் தடையாக இருக்கிறது. அந்த காரியத்தை எல்லாம் தேவன் பொறுப்பெடுக்க வேண்டும். அதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த போஸ்கோ என்கிற அந்த சகோதரனை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அவரையும் அவருடைய குடும்பத்தை தேவன் ரட்சிக்க வேண்டும். அந்த கேஎஸ் நகரின் இடத்தினுடைய சுற்றுப்புறத்தில் உள்ளதான எல்லா மனிதர்களும் எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு அந்த இடமே ஒரு கிறிஸ்தவ நகராக மாற வேண்டும். கேஎஸ் நகர் ஒரு ரட்சிக்கப்பட்ட பகுதியாய் மாற வேண்டும். அங்கே ஒரு ஆலயம் அமைக்கப்பட வேண்டும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக, ஞாயிறு பள்ளி, அதே போல வார நாட்கள் நடைபெறுகிற ஜபங்கள், ஆராதனைகள், இது போன்ற காரியங்கள் நடத்துகிறதற்கு வசதியாக அங்கே ஒரு ஆலயம் அமைக்கப்பட வேண்டும். அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவருடைய வேலைக்கு விரோதமாக எழும்பினவர்கள், இதோ கர்த்தருடைய ஊழியத்திற்கு விரோதமாக எழும்பினவர்கள், இவ்வளவுக்குத்தான் இடத்தை விற்றேன் என்று சொல்லி பொய் சொல்லினவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து மரித்து போனார்களே ஆண்டவரே, தகப்பனே உங்க ஆலயத்திற்கு விரோதமாய் இடத்திற்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த போஸ்கோ என்கிற சகோதரனுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுற்றுப்புறத்தில் உள்ளதான எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீ ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எத்தனை வல்லமையுள்ளது, ஆண்டவர் எத்தனை பெரியவர், அவருடைய கிரி எத்தனை மகத்துவமானது, அவர் எவ்வளவு பயங்கரமான தேவன் என்பதை இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, கண்டு அறிந்து கொள்ள, ஆண்டவர் அவர்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப, ஆண்டவர் அவர்கள் விரோதமாக எழும்பாதபடிக்கு அவர்கள் யாவரும் ஒத்துழைப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேஎஸ் நகர் இடத்தில் நாங்கள் ஆலயத்தை கட்ட உதவி செய்யும் ஐயா. வருகிற தடை கற்களை கர்த்தர் உடைப்பீராக. ஆண்டவரே, தடையா எழும்புகிற மனுஷர்களை சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. ஆலயம் கட்டப்படட்டும், ஆராதனை நடைபெறட்டும், ஜபங்கள் நடைபெறட்டும், ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, போக்கு வரத்து வழியில் எந்த தடைகள் வரக்கூடாது, சுற்றியிருக்கிற மனிதர்களால் தடைகள் வரக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்திற்கும் ராஜ்யத்திற்கும் விரோதமாக எழும்புகிற அவர்களை கர்த்தர் இந்த நாளிலே நீர் சந்திக்கிறதற்காய், ரட்சிக்கிறதற்காய், அவர்களோடு கர்த்தர் இந்த நாளிலே இடைபடுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பேசும், நீர் கிரியை செய்யும், அவர்களை நீர் ரட்சியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் சொல்லுவோமே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விளக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விளக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் சொல்லுவோமே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்ற இன்ன ஒரே ஒரு முறை சத்தமாய். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நல்ல கரங்களை தட்டி ஓமை நாங்கள் பார்க்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படியே நம் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் கூட நம்முடைய ஏஜி ஸ்தாபனத்திற்காக நாம் ஜெபிக்கக்கூடியதான நேரம். ஆண்டவர் ஒரு நல்ல ஸ்தாபனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த ஸ்தாபனத்திற்காக ஆமேன். உண்மையாலுமே ரொம்ப நம்ம சந்தோஷப்படுறோம். ஏன் அப்படின்னா இது நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை. ஆமேன். பொதுவாக வேதத்தில் சபைகளை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு ஊழியம் முக்கியமாக சபைக்குள்ளே நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது உண்டு. என்ன ஊழியம் அப்படின்னா, முதல்ல சுவிசேஷ ஊழியம், ரெண்டாவது உபதேசத்துலேயும் சுவிசேஷம் அறிவிக்கிறதுலேயும் பிரதானமாக ஒரு நல்ல சபை இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது வளருகிற சபை, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற சபை, தேவ ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு சபை. ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். அப்படியா நம்முடைய சபை இருக்கிறதற்காய், நம்முடைய ஸ்தாபனம் இருக்கிறதற்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமென். இப்பொழுதும் கூட நம்முடைய ஏஜி ஸ்தாபனம் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 78 மண்டலங்கள் இருக்கிறது. நம்முடைய சேலம் மட்டுமே வந்தனா 3 மண்டலங்களாக கடந்த வருடங்கள் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. நம்ம இருக்கிறது வந்தனா மத்திய மண்டலம், சென்ட்ரல், நார்த்து, சாரி ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சென்ட்ரல், இந்த 3 திசைகளில் நம்முடைய சேலத்தையே வந்தனா பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இது மாதிரி வந்து ஓவரா தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 78 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை சபைகளை ஸ்தாபித்து நாம் செய்து வருகிறோம். கரங்களை உயர்த்தி இந்த 78 மண்டலங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும்.
78 மண்டலங்களில் இருக்கிறதான எல்லா சபைகளும் இயேசுவின் நாமத்தில் வளர்ச்சி அடையணும். ஆமாம், இந்த 78 மண்டலங்களில் இருக்கிறதான எல்லா சபைகளுக்குள்ளும் நான் சொன்னது போல ஆமீன் உபதேசம் கற்பிக்கப்படக்கூடிய அந்த ஊழியமும் சரி, சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த ஊழியமும் சரி, 78 மண்டலங்கள் இருக்கிற எல்லா சபைகளிலும் இந்த ரெண்டு ஊழியத்தில் இன்னும் அதிகதிகமாய் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தரணும். ஆமாம், இந்த குறிப்புக்காக நல்லா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாங்களா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹாலேலூயா. எங்கள் தமிழ் பிரதேசத்தில் இருக்கிறதான ஆமாம் இந்த 78 மண்டலங்கள் இருக்கிற எல்லா ஏஜி ஸ்தாபன சபைகளை இந்த பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. இந்த வார்த்தைகளை சொல்லுங்களேன், வார்த்தைகளை சொல்லி நீங்கள் தான் ஜெபம் பண்ண போகிறீங்க. ஜெப குறிப்பை நான் சொல்லிட்டேன். ஹாலேலூயா, உங்கள் சத்தம் கொஞ்சம் அதிகமாகட்டுமே, உங்கள் சத்தத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 நல்லா நல்லா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமே, இந்த 78 மண்டலங்களில் இருக்கிறதான எல்லா சபைகளிலும் ஆமே கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க வேண்டுமே, ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கிற எல்லா ஏஜி ஸ்தாபனத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட திருச்சபைகளில் ஹாலேலூயா தேவன் ஒரு பெரிய வளர்ச்சியை தாங்கப்பா, தேவன் ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லா நல்லா இன்னும் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாங்களா? கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சியை சபைகளுக்குள்ளே நீர் தருவீராக, நீர் தருவீராக. ஹாலேலூயா, வேத காலத்தில் சபைகள் ஆமேன் சுவிசேஷம் அறிவிக்கிறதுலையும் உபதேசத்தை கற்றுக் கொடுக்கறதுலையும் வளர்ந்தது போல ஆமேன் எங்கள் ஸ்தாபனத்தில் இருக்கிறதான இந்த 78 மண்டலங்களில் இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் ஒரு பெரிய வளர்ச்சியை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நீர் கட்டளை இடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, கர்த்தர் அபிஷேகத்திற்காக நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இந்த 78 மண்டலங்களில் அநேக ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஊழியர்கள் என்று சொல்லும் பொழுது 1000க்கும் அதிகமான ஊழியர்களை கர்த்தர் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஊழியர் குடும்பங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இவங்க எல்லாரும் வந்தனா ஒன்று, ஊழியத்தில் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவர் இந்த ஊழியர்களுக்கு எதிராக ஊழியங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற எந்த அசுத்த கிரியைகளானாலும் சரி, மனிதர்களுடைய தாக்கங்கள் ஆனாலும் சரி, இவங்கள் எல்லாம் ஒன்றுமே நடக்கக்கூடாது. மூன்றாவது, எல்லாருடைய தனிப்பட்ட எல்லாருடைய ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும். இந்த மூன்று காரியத்துக்காக கரங்களை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணலாங்களா? மூன்று காரியம், மூன்று ஜெப குறிப்பு நான் சொல்லிவிட்டேன். ஆமாம், ஜெபிக்கிறது நீங்கள் தான், ஜெபத்திற்கு அதற்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லா சமயம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏஜி ஸ்தாபனத்துடைய எல்லா சபை ஊழியர்களுக்காக, உதவி ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாமே எல்லா ஊழியர்களையும் நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. சொல்லுங்களேன், வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. ஆமேன். கர்த்தர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியர்களை அக்னி ஜுவாலைகளாகவும் மாற பண்ணுகிறவர். அப்படியா எங்கள் ஊழியர்கள் எல்லாம் அக்னி ஜுவாலைகளாக எழும்பட்டும் ஆண்டவரே. அக்னி ஜுவாலைகளாக எழும்பி கர்த்தருக்காய் ஆமேன் ஸ்தோத்திரம் வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற நபர்களாக கர்த்தர் அவளை எடுத்து பயன்படுத்துவீராக. நல்லா சொல்லுங்க, எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படட்டுமே. ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஆமேன் எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். அவர்கள் மூலமாய் தேவ வல்லமை வெளிப்படட்டும். அவர்கள் மூலமாய் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. கட்டுக்குள்ள இருக்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் விடுவித்து ஆமேன் உமக்கென்று அவர்கள் பிரகாசிக்க கர்த்தர் எழும்ப பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். ஓ ஹாலேலூயா, கர்த்தர் அபிஷேகத்திற்காக நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதே போல ஆமேன் இவர்கள் செய்கிற தனிப்பட்ட ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி சபை ஊழியமாகட்டும், அநேக போதக ஊழியங்கள் செய்கிறார்கள், அநேக ஸ்தோத்திரம் சுவிசேஷகர் இருக்கிறார்கள். ஹாலேலூயா, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமேன் அவங்கள் செய்கிற எல்லா ஊழியத்திலையும் கர்த்தர் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுங்கப்பா.
ஒரு பெரிய வளர்ச்சி இயேசுவின் நாமத்தினால் தேவன் தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தியே சொல்லுங்களேன். உங்கள் குடும்பங்கள் எல்லாம் காக்கப்படட்டும். அப்படியே ஊழியத்திற்கு விரோதமாக எழும்புகிற தீய சக்திகள், அசுத்த ஆவியின் போராட்டங்கள், ஹாலேலூயா, எல்லாம் ஆமேன் தடை பண்ணுகிற மனுஷீக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக சொல்லுங்களேன். சொல்லுங்களேன், நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஓ ஹாலேலூயா, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஸ்தாபன ஊழிய சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஆமேன் ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்கு விரோதமாய், அவர்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக ஆமென் ஸ்தோத்திரம் எழும்புகிற எல்லா மனுஷீக வல்லமைகள், சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அசுத்த ஆவியின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்முடைய ஸ்தாபன தலைவர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த 5 பேர் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறதான இந்த ஸ்தாபன தலைவரில் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். ஆமாம், எங்கள் ஸ்தாபன தலைவர்கள், ஆமாம், இந்த 5 பேர்களை கர்த்தர் குடும்பமாக நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கர்த்தரவளை பயன்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தரவளை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தரவளை பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன். அடுத்தது வந்து, ஆமாம், நம்முடைய ஸ்தாபனத்தில் கிட்டத்தட்ட 12 அதிகமான ஓவர்சியர்ஸ் இருக்கிறார்கள். நம்ம பாஸ்டர் வந்து என்னென்னா, நம்முடைய ஸ்தாபனத்தில் அவர் வந்து ஓவர்சியராக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். ஓவர்சியர் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மண்டலங்கள், அதாவது 6 மண்டலுக்கும் அதிகமாக சொல்ல முடியும். கரூர், நாமக்கல், சேலம், சேலத்தில் மட்டும் 3 மண்டலம் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து திருப்பத்தூர், அதே போல் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், இது எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்டர் தான் இன்சார்ஜ். அவங்க வந்து என்ன, அங்கே நடக்கிறதான ஊழியங்களுக்கு இவங்க பொறுப்பு. சபையை புதுசாக ஆரம்பிக்க வேண்டும், கிராமங்களில் இருக்கிற சபைகளில் இருக்கிற பிரச்சனைகளில் இவங்க சால்வ் பண்ணி வைக்கணும். அநேக ஊழிய பொறுப்புகள் இருக்கிறது. ஆமாம், கரங்களை உயர்த்தி நம்முடைய பாஸ்டருக்காக கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன். ஓவர் சீராக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நம்முடைய சபை பொறுப்பு மட்டும் அல்ல, ஆமீன், ஸ்தாபனத்திலையும் ஆமீன் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஊழியத்தெல்லாம் கர்த்தர் தாமே, ஆமீன், சரியாய் செய்து முடிகிறதற்கு கர்த்தர் எங்கள் பாஸ்டர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஸ்தாபனங்கள் மூலமாய் கொடுக்கப்படுகிற இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய வல்லமை எங்கள் பாஸ்டர் மூலமாய் வெளிப்படுவதாக, எங்கள் பாஸ்டர் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஓவர்சியர்ஸை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமீன். கர்த்தர் அப்படி செய்வதற்காக என்னுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்கிறதற்காக நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல மண்டல பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். சேலம் 3 பிரிக்கப்பட்டதல்லவா, இந்த 3 ஒரு மண்டல பொறுப்பாளர் தலைமை போதகர் இருக்கிறார்கள். அது மாதிரி இந்த 78 மண்டலங்களுக்கும் 78 மண்டல தலைவர்கள் இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி அவருடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமேன். அவர்களுக்கு கொடுத்ததான எல்லா ஊழிய பொறுப்புகளிலும் கர்த்தர் அவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். ஹாலேலூயா. கர்த்தர் அப்படியா எடுத்து எங்க எல்லா ஆமேன் மண்டல போதகர்களை நீர் பயன்படுத்துவீராக. குடும்பமாய் கர்த்தர் நீர் எடுத்து பயன்படுத்துகிறதற்காக அவர்கள் மூலமாய் நீர் வைத்த திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றி முடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடைசியாக நம்முடைய ஸ்தாபனத்திற்காக, நம்முடைய ஸ்தாபனத்தில் டெக்கேட் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஒரு திட்டங்கள் போடப்பட்டு இருக்கிறது. அந்த லக்குகள் எல்லாம் ஆண்டவர் தாமி நிறைவேற்றி கொடுக்கணும். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமீன். இந்த இயர்ஸ், இந்த வருஷத்தில் உள்ள எல்லா லக்குகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும் சொல்லுங்களேன். ஆமீன். இந்த 10 லக்குகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். ஆமீன். புதிய சபைகள் ஆரம்பிக்கிற லக்கு இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும். ஹாலேலூயா. ஜெப பங்காளர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இன்னும் அதிகமாக எழும்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமேன். வீட்டு சபைகள் இயேசுவின் நாமத்தில் அதிகமாக ஆமேன் எழும்பும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன லக்குகள் இருக்கிறதோ, போடப்பட்ட எல்லா லக்குகளும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தாமே நிறைவேற்றி முடிப்பீராக. கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியாய் செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆமே, நல்ல கரங்களை தட்டி எங்கள் ஸ்தாபனத்தில் அப்படியா எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி செய்வதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். சண்டே ஸ்கூலுக்காக, அதே போல் ஸ்கூலில் படிக்கிற காலேஜில் படிக்கிறதான பிள்ளைகளுடைய எக்ஸாமுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய எக்ஸாமுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ முதலாவதாக நம்ம இந்த சண்டே ஸ்கூல் படிக்கிறதான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். எந்த விதத்துலேயும் நம்ம மன சிந்தனைகள் வந்து வெளியேறக்கூடாது. மன சிந்தனைகள் கர்த்தருக்குள்ளர அப்படியே உறுதியாய் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹாலலூயா ஹாலலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் சிந்தைகளை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் எங்களை நடத்துவீராக, நீர் எங்களை நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜபங்களையும் நீர் கேட்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற எல்லா ஜபங்களையும் நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவரே. ஒன்றையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நாங்கள் எல்லாவற்றையும் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஓ கர்த்தர் சமூகத்தில் எல்லா விண்ணப்பங்களையும் நாங்கள் வைக்க வேண்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தர் அதற்கான கிருபைகளை தருவீராக. ஆமென். கர்த்தர் அதற்காக ஆண்டவர் நமக்கு அந்த வல்லமையை தருவாராக. ஆமென் ஸ்தோத்திரம். வரங்கள் வல்லமைகளினாலே நம்மை நிரப்பி ஒரு விசை கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எல்லா விண்ணப்பங்களையும் வைக்கத்தக்கதான ஓ கிருபைகளை ஞானத்தை ஓ தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஞானம் இல்லாத படிக்கு, உம்முடைய கிருபை இல்லாத படிக்கு நாங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய சமூகத்தில் வைக்க முடியாது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் சிந்தைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தரோடு இடைப்படுவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக ஓ இரக்கம் பாராட்டும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். இரக்கம் பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா சிந்தைகளையும் கர்த்தர் கேட்டு நடத்துவீராக. உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே கிருபையாய் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஓ ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுகிற ஆண்டவரே சண்டே ஸ்கூலுக்காகவும், அதே போல் அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா பிள்ளைகளுடைய எக்ஸாம் காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிற எல்லாவற்றையும் தேவன் கேட்டு எங்களை வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா ஜெபங்களையும் கேட்டு எங்களுக்கு பதிலளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமை பெறுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்போது ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிக்க போகலாம். மார்க்கு 10 ஆமேன் 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கேட்டால் கூட போதும். இயேசு அதை கண்டு விசனமடைந்து சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அது மாத்திரமல்ல அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குடையது. ஆமேன் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதிருங்கள். நம்ம குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் குடும்பங்கள் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் ஆமேன் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் பிறராக இருந்தாலும் எல்லாரும் தேவனிடத்தில் வருவதற்கு நாம் தடை செய்யக்கூடாது. ஆமேன் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இது விசேஷமாக எனக்கு தெரிந்த ஒரு பெண், அவள் வந்து நான் ரட்சிக்கப்பட்டு வரும்போது ஷி வாஸ் டூயிங் 6th standard, 6th படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு தான். அப்போது வந்து அவளிடத்தில் இயேசு அப்படியே பல முறை சொப்பனத்தில் என்னோட கூட தேவன் பேசுகிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாள். நாங்கள் வந்து ஆண்டவரை குறித்து சொல்லி ரொம்ப எச்சரிக்கையாக அவளை கொண்டு வரணும்னு சொல்லி ரட்சிப்புக்குள்ளற நடத்துவதற்கு ஏதுவாக காரியங்களை செய்தோம்.
ஆனால் அவங்க பேரண்ட்ஸு அவங்கள அதை செய்ய விடலை. அதுக்கு பிறகு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டால், அந்த பிள்ளை இப்போயும் வந்து ஹி ஹாஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் பிஜி டிகிரி முடிச்சுட்டு ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் எ ஸ்கூல். ஆனால் இயேசுவை பற்றி அறியாமல் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். கர்த்தர் தாமே கிருபையாக இரக்கம் பாராட்டுவாராக. எல்லா சிறு பிள்ளைகள் அவரிடத்தில் வருவதற்கு நிறைய தடைகள் இருக்கிறது, நிறைய தடைகள் காணப்படுகிறத நம்ம ஒத்துக்கிறோம். ஆண்டவரிடத்தில் அவங்க வந்து பேசுவதற்கும் கர்த்தர் வந்து அவங்க மத்தியில் வெளிப்படுவதற்கும் நிறைய தடைகளை பிசாசு கொண்டு வரத நம்ம நேரடியாக பார்க்கக்கூடும். அதனால் நாம் இப்போது சண்டே ஸ்கூலுக்காக விசேஷமாய் ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் சண்டே ஸ்கூலில் விசேஷமாய் அமீன் டீச்சர்ஸ் எல்லாரும் நல்ல ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். அவங்க ரட்சிப்பை பற்றி அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, சண்டே ஸ்கூலுக்கு வருகிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதில் வருகிற டீச்சர்ஸ் எல்லாம் ஆண்டவர் கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே தங்களுடைய சுயத்தை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் அவங்க வெளிப்படுத்துகிறவர்களாய் அறியாம இல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தரை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை அவங்களுக்கு தாங்க. அநேகர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, அநேகர் ஆமேன் ஸ்தோத்திரம் வெளி இடங்களில் அப்பா ஒர்க் பண்ணுறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரோடு இருந்தும் கர்த்தர் வெளிப்படணும், கர்த்தர் பேசணும். அப்படியாக தேவன் அந்த கிருபைகளை கொடுத்து ஓ நடத்த வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டீச்சர்ஸ் நல்ல ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். அவங்க குடும்பங்கள் எல்லாம் ஓ ரட்சிக்கப்பட்டு இருக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, அப்படியாய் கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் நடத்துவீராக. டீச்சர்ஸ் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்துவாராக. டீச்சர்ஸுகளுக்குள்ளார இருந்து கர்த்தர் ஞானத்தை வெளிப்படுத்துவாராக. நல்ல புத்தியை, கர்த்தரை குறித்த சித்தத்தை, கர்த்தருடைய புத்தியை ஆண்டவர் கொடுத்து அவர்கள் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுவாராக. எல்லா டீச்சர்ஸ் மேலேயும் உம்முடைய வல்லமையான கரம் நீட்டப்படுவதாக. கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். விசேஷமாக சொல்லப்போனால் டீச்சர்ஸ் எல்லாருமே ஆமேன் ஸ்தோத்திரம் சாதாரணமாக செயல்படுறது இல்லை. ஆண்டவர் சின்ன பிள்ளைகளிடத்தில் பேசுவதற்கு அவங்க அநேகர் ஆமேன் அந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க எல்லாரையும் பயன்படுத்தணும். அவங்களுக்குள்ளே இருந்து கர்த்தர் வெளிப்படணும். அதற்கு இருக்கிற தடைகள் எல்லாம் மாறுவதாக, மாறட்டும். ஆண்டவரே, எல்லாம் சிறு வயசுலேயே கர்த்தர் எல்லாரையும் சந்திக்கத்தக்க விதத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இரக்கம் பாராட்டும்படிக்கு ஜெபம் பண்ணுகிறோம். வருகிற எல்லா டீச்சர்ஸோடும் கர்த்தர் வெளிப்படுவீராக, இடைப்படுவீராக. வெளியே அவங்க ஆண்டவரே டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணாலும் சரி, ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் அநேக டீச்சர்ஸாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, எல்லார் மேலும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வெளிப்பட வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாக கர்த்தர் இடைப்பட வேண்டுமென்று நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அதே போல் எல்லா டீச்சர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் நல்ல வேத அறிவு அவங்களுக்கு கிடைக்கணும். கர்த்தர் அதை ஆண்டவர் ஸ்தோத்திரம் வேத அறிவோடு அவங்கெல்லாம் வெளிப்படணும். நல்ல ஜெபிக்கிறவர்களாய் அவங்க காணப்பட வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல வேத அறிவை அவர்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல ஜெபிக்கிறவர்களாய் அவர்கள் காணப்படுவார்களாக. கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக. எல்லா சூழ்நிலைகளிலும் டீச்சர்ஸ் வெளிப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. அவங்களோடு இருந்து கர்த்தர் வெளிப்படுவாராக. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிறைய இடங்களில் ஆமேன் ஆர்சி ஆண்டவர் ஆர்சி சபைகளை சேர்ந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கிறது, சிஎஸ்ஐ ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் அப்படியாக இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ் மேலேயும் ஆண்டவர் இடைப்படணும். அந்த ஸ்கூல்ஸ் மத்தியில் இருந்து கர்த்தர் வெளிப்படணும். ஆமேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதற்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க. உண்மையான சத்தியங்களை ஆமேன் வருகிற பிள்ளைகள் ஆமேன் ஸ்கூல்ஸில்
தெரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் ஓ கர்த்தர் ஆண்டவரே வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே வேத அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே எல்லா பிள்ளைகளுக்கும் வேத அறிவில் அவர்கள் வளர உதவி செய்வீராக. டீச்சர்ஸ்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து ஓ கர்த்தர் நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். டீச்சர்ஸும் சரி ஆண்டவரே மாணவர்களும் ஜெபிக்கத்துக்கூடிய கிருபைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரத்தில் இவற்றை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். இந்த காரியங்களை எல்லாம் ஆமேன் ஆண்டவரே நீர் நடத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய தயவுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தேவனாகிய கர்த்தர். இந்த காரியங்களை பொறுப்பெடுக்கும்படி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தர் இடைப்பட்டா கண்டிப்பாக பிள்ளைங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. சிறு வயசுலேயே அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அடலசன்ட் அந்த ஏஜ் குரூப் மாறும்போது அவங்களுக்குள்ளார எந்த விதமான ஆமேன் ஸ்தோத்திரம் வேதத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அறிவு வராது. அதனால் தேவன் அப்படியாக வெளிப்படத்தக்க விதத்தில் ஓ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஓ தேவனாகிய கர்த்தருடைய கரம் இதில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல அதே போல் சண்டே ஸ்கூல்லையும் இப்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிறைய காரியங்கள் உண்டு. பிகினர்ஸ் உண்டு, பிரைமரிஸ் உண்டு, அது மாத்திரமல்ல ஜூனியர்ஸ், இன்டர் ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் என்று சொல்லி 5 குரூப் வச்சுருக்காங்க சண்டே ஸ்கூல் கிளாஸஸில் மட்டும். ஆனால் 5 குரூப்பும் சரியானபடி ஃபார்ம் ஆகி நடப்பதற்காக கர்த்தர் கிருபை பாராட்டணும். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க அப்படியாக வைத்து நடத்தி கொண்டு போகிறாங்க. பிகினர்ஸ் ஆரம்ப வயசில் இருக்கிறவங்களே அதில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் உண்டு. பிரைமரி கிளாஸஸ், ஜூனியர் கிளாஸஸ், இன்டர் கிளாஸஸ், சீனியர் கிளாஸஸ் இவங்களுடைய ஒவ்வொருவருடைய கிளாஸஸ்க்காக அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. கர்த்தாவே இந்த 5 ஆண்டவரே பிரிவுகளில் வருகிற காணப்படுகிற எல்லா வகுப்புகளையும் உம்முடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரே இந்த குரூப்பை எல்லாம் பொறுப்பெடுத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்கூலில் ஆண்டவரே இருந்து இப்படியாய் அவங்க கற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் கர்த்தர் அவர்களுக்கு அந்த கிருபை ஞானத்தை கொடுத்து ஓ நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். இது மாத்திரமல்ல நம்ம சபையை சேர்ந்த ஆமேன் ஸ்தோத்திரம் சிஸ்டர் அவங்களும் இதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க. அதே போல் அநேக டீச்சர்ஸ் நம்ம சபையிலிருந்து எழும்பியிருக்காங்க. இவங்களுக்காகவும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இவங்க எல்லாரையும் பொறுப்பெடுக்கணும். ஒருத்தரையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் எல்லாரையும் பொறுப்பெடுப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாரும் ஆர்வத்தோடு காணப்படுகிறவங்க எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே பொறுப்பெடுத்து ஆண்டவரே சபையில் இந்த ஆண்டவரே ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ்களாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பும். உம்முடைய கிருபைகளை கொடுத்து நடத்துவீராக. உம்முடைய புத்தியை கொடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் பொறுப்படுத்த செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல அதே போல் 10th 11th 12th எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த காரியங்களில் ஆமேன் ஸ்தோத்திரம் கவனம் செலுத்த வேண்டிய நேரத்தில் சரியானபடி கவனம் செலுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். படிக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு அவங்க வேறு ஏதாகிலும் ஆமேன் ஸ்தோத்திரம் செல்ஃபோனை வைத்து கொண்டு வேடிக்கை பார்க்குறதோ அல்லது ஏதாவது கேம்ஸ் விளையாடுறது இப்படியான காரியங்கள் அவங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. ஆண்டவர் அப்படியான கிருபைகளை கொடுப்பாராக. நல்ல கவனத்தோடு படித்து அவங்க நேரத்தை சரியானபடி உபயோகப்படுத்தக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தரணும். அவரிடத்துல இருந்து அந்த வல்லமை வெளிப்படணும், அந்த ஞானம் வெளிப்படணும். கர்த்தர் அந்த புத்தியில் வெளிப்படுவாராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்கூல் பிள்ளைகளுடைய புத்தியை
கர்த்தர் தொட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. அவங்களுக்கு தேவையான ஆண்டவரே ஸ்தோத்திரம் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. அவங்க எல்லாம் கவனமாய் படிக்கத்தக்க விதத்தில் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருத்தரும் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே, உம்மை விட்டு வெளியவும் போகக்கூடாது. அதே நேரத்தில் தாங்க படிக்கிற காரியங்களிலும் கவனமாய் படிக்கணும். தேவனாகிய கர்த்தர் இவற்றை எல்லாம் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. டிவியில் வருகிற பல காரியங்கள் ஆமென் டிஸ்டர்ப் பண்ணுற காரியங்கள் எல்லாம் நிற்கணும். அது மாத்திரமல்ல ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவங்களுக்கு வருகிற எல்லா டிஸ்டர்பன்சஸும் ஆண்டவரே மாறும்படிக்கு நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் பொறுப்படுத்தி நடத்துவீராக. உம்முடைய தயவுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். படிக்கிறவங்க எல்லாம் நல்லா படிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா அம்முக்கு ஸ்தோத்திரம். உம்மை எல்லாரும் நேசிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய தயவுள்ள கரத்தில் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. அதில் எத்தனை போராட்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எத்தனை பாடுகள் இருக்கும், எத்தனை உபதிரவங்கள் இருக்கும், எது இருந்தாலும் மேற்கொள்ளக்கூடிய பலனை தருகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி நம்ம எல்லோரும் அவரை மையப்படுத்துவோமா, நல்ல மையப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. சண்டே கிளாஸுக்காக ஜெபம் பண்ணினோம். ஹல்லேலூயா ஸ்தோத்ரம். வருங்காலத்தில் அந்த பிள்ளைகள் நல்ல ஊழியக்காரர்களாய் மாறணும். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஊழியக்காரர்களாய் மாறணும். கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தணும். அல்லதே போல கர்த்தர் விரும்புகிறபடி நல்ல அதில் டாக்டர்ஸுகளாய் மாறணும். ஹல்லேலூயா. அநேகருக்கு அவங்க ஃப்ரீயாய் உதவி செய்கிறவளாய் ஒரு நல்ல ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஹல்லேலூயா நல்ல வைத்தியம் செய்யக்கூடியவர்களாய், நல்ல வைத்தியர் இயேசு என்று சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல வைத்தியர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. நல்ல இன்ஜினியர்ஸ்களாய் மாறணும். ஹல்லேலூயா. நல்ல பெரிய பெரிய உத்தியோகத்தில் அவர்கள் இருந்து லஞ்சம் வாங்காத பிள்ளைகளாய் மாறணும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நம்ம பிள்ளைகள் இப்போ படிக்கிற அந்த சண்டே கிளாஸ் படிக்கிற அந்த பிள்ளைகளெல்லாம் ஒரு மாதிரி, ஹல்லேலூயா, இந்த உலகத்திலே ஒரு மாதிரியான ஒரு பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கணும், சாட்சிகளாக இருக்கணும். கரங்களை தட்டி சொல்லுங்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மளை மாற்றி ஹல்லேலூயா இந்த நாளில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா இந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு இந்த சண்டே கிளாஸுக்கு இன்னும் அநேக தேவைகள் உண்டு. ஹல்லேலூயா பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல ஹல்லேலூயா என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதில் தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கணும். ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெப நேரத்தை தந்ததுக்காக நன்றி. நம்ம எல்லோரும் எழுமி நின்று வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்கள் இல்லா நேசரின் சத்தம் கேட்டேன். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே தேவ சத்தத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. இங்கே வந்து ஒரு டைம் போகிறதுக்காக இருக்கக்கூடாது. கர்த்தர் என்னோட இன்னைக்கு இந்த உபாசபத்தில் நான் என்ன செய்யணும்னு சொல்லி பேசுகிறார், எதுக்காக பேசுகிறார், எதுக்காக என்னை பாரப்படுத்துகிறார், எதுக்காக என்னை ஏவி எழுப்புகிறார், இதுதான் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரம். ஹல்லேலூயா. மேல் வீட்டர்களை அவர்கள் கூடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. அவங்க ஒன்றும் செய்யலை, கர்த்தருக்காக காத்திருந்தார்கள். கர்த்தர் ஆவியானவர் வல்லமையாக இறங்கி அவரோடு பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நம் தேவன் பேசுகிற நேரம். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மளை விடுவிக்கிற தேவன். அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் பாடி அந்த கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடுவோம். வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. பாடுவோமா. வனாந்திர திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில்,
வண்ணாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் செங்கடல் எதிர்த்து வந்தும் பங்கம் வந்திடாமல் அங்கே பாதை ஒன்று கண்ணில் தெரியுது. விடுவிப்பார் ஆண்டவர், புது பிள்ளை தேவன் தருவார், சத்துருக்கள் அழிந்து மாழ்வார். செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. செங்கடல் எதிர்த்து வந்து பங்கம் வந்திடாமல் பாதை ஒன்று கண்ணில் தெரியுதே. கரங்கள் அசைத்து விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தீட்டிடும் சத்துருகள் அழிந்து மாடுவார். விடுவிப்பார் ஆண்டவர், நல்குவார் புதுபலன், தீட்டுவார் சத்துருக்கள் அழித்து மாடுவார். அனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வண்ணாந்திரையா திரையில் நான் சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்ரு விதைத்திடும் போது மாறாவின் கசந்த நீரை மதுரமாக மாட்டின தேவன் காரியங்கள் நீங்க வெளிச்சம் தோன்றுமே. தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வை சத்ரு விதைத்திடும் போது தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த சத்துரும் விதைத்திடும் போது மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாற்றிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாற்றிடும் காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையான மன்னாவே வர்ஷிக்க பண்ணுவா, இனி எனக்கென்றுமே குறையில்லையே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்வில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையான் அண்ணாவே வர்ஷிக்க பண்ணுவா, இனி எனக்கு என்றுமே குறையில்லையே. இனிமையான அண்ணாவே வர்ஷிக்க பண்ணுவா, இனி எனக்கு என்றுமே குறையில்லையே. வனா தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனா தீரையா தீரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், நேசரின் சத்தம் என்னை தேற்றிடும், என் வாழ்வு செழித்திடுமே, என் வாழ்வு செழித்திடுமே. வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் அல்லேலூயா. சத்தமாய் சொல்லும் அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் செங்கடலை பிழிந்தது போல நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை மாற்றி நம்ம வாழ்க்கையை ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையாகி மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம வனாந்திரத்தில் நடக்கிற போல நம்ம காட்சி அடித்தாலும் நம்ம தாகத்தை தீர்க்கிற ஒரு ஜீவன் அது உண்டு. அல்லேலூயா. அந்த தெய்வன் அவர் நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாத தெய்வனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே. அல்லேலூயா. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, நான் எதை நினைத்தும் கலங்க மாட்டேன் ஆண்டவரே. யெகோவா தேவன் என்னை நடத்தி செல்கிற தெய்வம் நீர்தானே.
என்னை போஷிக்கிற தெய்வம் நீர்தானே, அன்று என் கண்ணீரை துடைக்கிற தெய்வம் நீர்தானே, என் விருப்பத்தை அறிந்திருக்கிற தெய்வம் நீர்தானே. ஆண்டவரே, இப்போ எங்கள் காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் என்று சொல்லி நம்ம எல்லோரும் அவரை மகிமைப்படுத்துவோமாக. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, ஏகோவதேவன் உன்னை நடத்தி செல்வார், ஏகோவதேவன் உன்னை நடத்தி செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, ஏகோவதேவன் உன்னை நடத்தி செல்வார், ஏகோவதேவன் உன்னை நடத்தி செல்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் ஹல்லேலூயா உதவி எனக்கு செய்வார். அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார். சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தெய்வம் என்னுடைய தெய்வம் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து, ஆண்டவரே நீர் எங்களை கைவிடுகிற தெய்வம் அல்ல, எங்க பிள்ளைகளை கைவிடுகிற தெய்வம் அல்ல, எங்க சந்ததியை கைவிடுகிற தெய்வம் அல்ல, ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வம், எங்களை முதிரை மோதிரமாய் மாற்றுகிற தெய்வம், நீர் எங்களோடு கூட இருக்கிறீ. இதுவரை உதவின எபினேச உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேச உண்டு, உதவி செய்வாரியும் உதவி செய்வார்களை உயர்த்தி. எதை நினைத்தும் நீ கலங்காதே பகனே, ஏகோவதேவன் உன்னை நடத்தி செல்வார், ஏகோவதேவன் உன்னை நடத்தி செல்வார். கரங்களை உயர்த்தி சொல்லும், எங்களுக்கு ஒரு சுகம் வேண்டும் அம்மா. ஆண்டவரே, எங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறணும், எங்க வியாதிகள் மாறணும். சுகம் தருகிறவர் நீர், நீர் சுகம் தருகிற நல்ல வைத்தியரப்பா, நீ சுகம் தருகிற நல்ல மருந்தப்பா. இந்த ஆராதனை வேளை என் சரீரத்திற்கு எல்லா வாதைகளையும் வியாதிகளையும் எல்லா பலவீனங்களையும் நீ மாற்றுமப்பா. நீ சுகம் தருகிற யெகோவா ராஃபா. இந்த ஆராதனை வேளை ஒரு பூரண சுகம், கரங்களை தட்டி சொல்லுங்க. பாடக்குழுவே எங்களுக்கு ஒரு பூரண சுகம் உண்டாகட்டும். எல்லா விதமான பலவீனங்கள், ஹல்லேலூயா, கண்ணில் இருக்கிறது, ஆண்டவர் இருதயத்தில் இருக்கிறது, ஆண்டவர் குடல்ல இருக்கிறது, ஆண்டவர் மூட்டில் இருக்கிறது, எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஐயா. எல்லா வாதைகளையும் வியாதிகளையும் எங்க சரீரத்தை விட்டு நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. ஒரு அற்புதம் எங்க வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே பார்த்து கேட்போமாக. சுகம் தரும் தெய்வம் ஏகோவா ராஃபா உண்டு, பூரணம் சுகம் தருவா, பூரணம்
தருவா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா, சுகம் தரும் தெய்வம் ஏகோவா ராபா உண்டு, பூரணம் சுகம் தருவா, பூரணம் சுகம் தருவா. கரங்களை சைத்து எதை நினைத்தும் நான் கலங்காதேன், ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், எதை நினைத்தும் நீ கலக்காதே மகனே, ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார், ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஏகோவா தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை வெக்கப்படுத்த மாட்டார். ஆண்டவரே, நான் எந்த இடத்துல விழுந்தேனோ அதே இடத்துல என்னை தூக்கி நிறுத்துகிற சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனை, அந்த ராஜாதி ராஜனை, அந்த மகிமையின் தேவனை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோமாக. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கத்து நீங்க தானே. சொல்லுங்க, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கத்து நீங்க தானே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை. எனக்கு வாழ்வெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனது வாழ்வெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை. எல்லாரும் கையை தட்டி சுனிங்க நல்லா சொல்லுங்க, நாங்க சூழ்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள். எல்லாரும் சொல்லுங்க,
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை. இயேசு நீங்க ஆமென். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் சோர்ந்து போவதில்லை. அவரே நம்முடைய சமாதான காரணராக இருக்கிறார். இருளை மாற்ற வல்லமுள்ள தேவன், ஆமென். கண்ணீரை துடைக்க மாற்ற வல்லமுள்ள தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் சோர்ந்து போவதில்லை. ஆமென். நான் கலங்கி போவது இல்லை, நான் கண்ணீர் வடிப்பதில்லை. நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை. நாங்க சொல்லு போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சூழ்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க, நீங்க பார்த்து கொள்வீங்கப்பா. ஆமே. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஒரு முறை கூட, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க டாடி, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. எத்தனை பேர் உண்மையான மனதோடு சொல்றீங்க, நீங்க பார்த்து கொள்வீங்க என்று சொல்லுங்க. உள்ளத்திலிருந்து உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. இருதயத்தை பார்த்து கொள்ளுகிற தேவன், நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. ஆபிரகாம் இப்படியா இவர் சொல்லுகிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். தன்னுடைய மகன் கேட்ட பொழுது, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அவர் சொல்லவில்லை. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல, நீங்கள் பார்த்து கொள்வீங்க டாடி, நீங்கள் எல்லாம் பார்த்து கொள்வீங்க. கைகளை உயர்த்தி சொல்ல, இன்றைக்கு சந்திக்கிற போராட்டங்கள், உபத்திரவங்கள், நெருக்கடிகள், இந்த உலக மனிதர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய தகப்பனுக்கு தெரியும். இந்த மலையில் ஆடு கொடுக்க ஆண்டவருக்கு தெரியும். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவன். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாம் பார்த்து கொள்வீங்க. ஒரு முறை கூட, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க டாடி, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறதே. கரத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களிலே வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16 அதனுடைய 20 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 16 அதனுடைய 16:20 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுகி போடுவார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன்
சாத்தானை என் கால்களின் கீழாக நசுகி போடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. என் கால்களின் கீழே அவர் நசுகி போடுவார். நம்முடைய கால்களின் கீழே அவர் நசுகி போட வல்லமுள்ள தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை பல விதங்களிலே தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமாய் ஆண்டவர் எனக்கு என்னோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார். நேற்று இரவில் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்திலே ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆனால் இன்றைக்கு காலை நேரத்தில் நான் இந்த வசனத்தை கொஞ்சம் இப்படி படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகளிலே கர்த்தரனை நடத்தினார். இந்த வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழாக நசுக்கி போடுவார். இப்போ சமாதானத்தை குறித்து வேத வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நேற்றைய தினத்தில் பாச சகாயராஜ் அவர்கள் பேசும்போது இந்த வசனத்திலேருந்து அவங்க சொல்லும் பொழுது சொன்னாங்க, சமாதானத்தின் தேவன் சாத்தான் மனிதன் மூன்று விதங்களை குறித்து அவர் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பாச அவங்க பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு சமாதானம் என்று சொல்லுகிற ஒன்றை மாத்திரம் வைத்து நான் பேச விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவனுக்கு பல பேர்கள் இருக்கிறது, வித்தியாசமான பேர்கள் இருக்கிறது. சர்வ வல்லம் உள்ளவர், அதிசயமானவர், இப்படியெல்லாம் நிறைய பேர்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அவரை குறித்து சொல்லும் பொழுது சமாதானத்தின் தேவன் சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்படி என்று சொன்னால் சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற ஒருவன், அல்லேலூயா, சமாதானத்தை குலைக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறபடினாலே தான் அந்த சமாதானத்தை குலைக்கிறவனை நிர்மூலமாக்குகிற சமாதானத்தின் தேவன். அவருக்கு ஒரு பேர் இருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 9 அதில் வாசிக்கும் பொழுது அவர் சமாதான பிரபு. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, சமாதான பிரபு. நம்முடைய ஆண்டவருக்கு பேர் என்னது? சமாதான பிரபு. அவர் ராஜா. சமாதான, அதாவது பிரபுன்னு சொன்னாலே வாரி வழங்கக்கூடிய வள்ளல். அப்போ சமாதானத்தை ஒரு 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 லிமிட்டாக கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிற தேவன். அதுதான் வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் சமாதானத்தை வைத்துவிட்டு போகிறேன். அல்லேலூயா. அப்போ சமாதானத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்துட்டு போகிறார். இன்னொரு இடத்துல வேத வசனத்தில் புதிய பாடலில் வரும்பொழுது சமாதானத்திற்கு பாத்திரர் அந்த வீட்டில் இருந்தால், பாத்திரர் சமாதானத்திற்கு பாத்திரர் அந்த வீட்டில் இருக்க வேண்டும். இப்போ அந்த சமாதான பாத்திரர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதான குலைச்சல்கள் மாறும். சமாதானத்தை ரெண்டு விதத்தில் கெடுக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கிறது. ஒன்று பிசாசு, அது நமக்கு காமனாக எல்லாத்துக்குமே தெரியும். சமாதானத்தை ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை குட்டிச்சவராக்கணும்னு சொன்னால் அவனுக்கு போதும். இன்னொன்று பிரச்சனைக்கு காரணமே யார்? சமாதான குலைச்சலுக்கு காரணம் யார் மனுஷன் கிடையாது, நம்ம தான். சில விஷயங்கள் நாமே தேவையில்லாததை இழுத்து வச்சு என்ன பண்ணிடுவோம்? சந்தோஷத்தை கெடுத்துருவோம் இல்லையா? நம்மளே சில விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே போட்டு, அதை அடிக்கடி நான் சொல்லுவேன். அந்த போன மாதம் வாக்குத்தத்த வசனத்தை வச்சு நான் பேசும்போது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தம் எங்கே வருது? யோபுல சொல்கிறாரு, மனுஷன் வயிற்றில் பிறக்கும் பொழுதே வருத்தத்தை அனுபவிக்கவே பிறந்திருக்கிறார். அப்போ வருத்தம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே அது பாரமாக மாறுது. இந்த பாரத்தை ஒரு மனுஷன் மனசுக்குள்ளே வைத்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அது கவலையாக மாறுது. அதுபோல் தான் கையில் இப்படி கொடுத்து அப்படியே இருப்பாங்களே, சோர்ந்து ஏதோ பேரஞ்சது மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ கவலையாக உட்காந்துருப்பாங்க. அடுத்து இந்த கவலை ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க அடுத்து வியாதியை கொண்டு வந்து விட்டுரும். அதுபோல் தான் சுகர், காரு, ப்ரெஷர், மோட்டர் பைக்கு எல்லாமே வந்துடும் சரிங்களா. அடுத்து இந்த வியாதி அடுத்து நேராக எங்கே கொண்டு விட்டுரும்? ஆமாம், 6 குழியில் கொண்டு தள்ளி விட்டுரும். இது வந்து அதனுடைய கண்டினியூட்டி. அந்த வசனத்துக்கு இந்த வசனத்துக்கும் ரொம்ப பொருத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் வாக்குத்தத்தமாக கொடுக்குறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் 1 ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்க போகிறார் இந்த வருஷத்தில்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா கண்டிப்பா செய்ய போறாரு. அதை செய்யணும்னு சொன்னா முதல்ல நம்ம வருத்தம் பாரம் எல்லாமே நம்ம விட்டு மாறணும். அல்லேலூயா. அதை மாற்றுகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறான்ற தைரியம் வேணும். பாரம் வருத்தம் வரும், ஆனா சமாதானத்தை கொடுக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. சரி, இந்த சமாதானமுக்குள்ள வரணும்னு சொன்னால் ரெண்டு விஷயம். ஒன்று நம்முடைய சமாதான குலைச்சலுக்கு ஒன்று பிசாசு, இன்னி ஒன்று நாம். நம்மை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அதே ரோமரில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ரோமர் 7:18 இருந்து நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நம்மை நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்கிறதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறேன். 21 ஆனபடியால் நன்மை செய்கிற விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற பிரமாணத்தை காண்கிறேன். 23 என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்தை என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின் நின்று யார் என்னை விடுதலையாக்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுவதற்கு நம்முடைய சரீரமே முக்கிய காரணமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்ல சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கேருந்து வெளியில் வெயிலில் நம்ம போகிறோம், வெளியில் நம்ம இந்த வெயிலுக்கு போகிறோம். இப்போ பயங்கரமான வெயில், செருப்பு போடாமல் போனோம்னா நம்ம கால் வெயிலில் சுட்டு கொப்பளம் வந்துடும் இல்லையா, பொள்ளிடும். ஆனால் தெரியும் நமக்கு, ஆனாலும் நம்ம வீம்புக்குன்னு சொல்லி போய் நம்ம காலை வச்சோம்னா என்ன ஆகும், என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அப்படியே எல்லாம் ரிசர்வ்டாக இருக்கிறீங்க, என்ன ஆகும் எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம போய் கால் வச்சோம்னா புண்ணாகும், அது வந்து புண்ணு வந்துடும். அப்போ நமக்கு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போய் செஞ்சோம்னா தப்பு. அப்போ நம்ம சமாதானத்துக்கு காரணம் தெரிஞ்சே சில விஷயங்களை நாம் செய்கிறபடினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்துக்கிறலாம், இன்றைக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கிறலாம், நாளைக்கு பார்த்துக்கிறலாம், நாளைக்கு பார்த்துக்கிறலாம், அதை அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், இப்படி எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 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 நம்ம மனதின் பிரமாணத்தின்படி நாம் செய்கிறதுனாலே நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்து போகிறோம், சமாதானத்தை இழந்து போகிறோம். இந்த உலகத்தினுடைய ஆசபாசங்கள் மோகங்களிலே நம்முடைய மனதை செலுத்துகிறதுனாலே நம்முடைய சமாதானத்தை இழந்து போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரெல்லாம் வந்து சொல்லி ஜெபம் பண்ணுற வரும்பொழுது உடைய நிலைமைகளை யோசிக்கும் பொழுது, பெற்றோர்கள் நல்ல வரன்களை பார்த்து பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு இருக்கிற நேரத்தில், தான் இஷ்டப்படி அவனோ ஒருத்தனை கொண்டு வந்து காட்டி இவனை கட்டணும்னு சொல்லி கட்டி, அவன் இந்த பிள்ளைய ஏமாற்றி அவன் வேறொரு பெண்ணோடு கூட பல வருடமாய் வாழ்ந்து அதை கண்டுபிடிச்ச உடனே செல்போனை வச்சு பார்த்த உடனே அந்த குடும்பத்தினுடைய சமாதானம் இந்த பிள்ளையின் மூலமாக அல்லது அந்த குறிப்பிட்ட நபர்கள் மூலமாய் கெட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கேள்விப்படுகிறோமா இல்லையா? நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பயங்கரமான சம்பவங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். சமாதான குலைச்சல்கள், சில தேவையில்லாத ஃபோன் காலில் அட்டன் பண்ணி ஃபோனில் போய் உட்காந்து பார்த்து வலைத்தளங்களிலே சிக்கி அதில் வெளியே வர முடியாமல் தவிக்கிற எத்தனை பிள்ளைகள். ஒரு வேதனையான ஒரு சம்பவம் கடந்த நாளில் ஜெப ஊழியர் கூடுகையில் ஜெபிக்க முடியாத ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இன்றைக்கு 30 இருக்கக்கூடிய பசங்கிட்ட கூட மொபைல் ஃபோனை வாங்கி பார்த்துடலாம், ஆனால் 55 to 70 இருக்கக்கூடியவர்களிடத்து மொபைலை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான். இன்றைக்கி மொபைல் சென்டரில் எல்லாம் அந்த சர்வீஸ் சென்டரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்டவருடைய மொபைல் மூலமாக தான் நிறைய தவறான படங்கள் ஆபாச வலைத்தளங்களுக்கு போய் கொண்டிருக்கிறதாம். கவனித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சமாதானங்கள் இன்றை குலைந்து போய் கொண்டிருக்கிறது மனிதனுடைய செய்கைகளினாலே, தனக்கு தோன்றுகிற மனதின் பிரமாணத்தின்படி நடக்கிறதுனாலே. அதனால தான் அந்த சாபங்கள் உண்டாகிறது. ஒரு இடத்துல கொரிந்தியரில் 1:4 வரும்பொழுது அப்போஸ்தலனாய் பவுல் கடந்த நாளில் இதை குறித்து ஒருத்தர் பேசும்பொழுது என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு. ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கிறான், தப்பான
காரியத்தை செய்ததுனால அப்போஸ்தலனாய் பவுல் அவனை கடிந்து கொண்டு அவனை சபையை விட்டு துரத்துங்க அப்படின்னு சொல்லி அவனை துரத்து சொல்லுகிறாங்க. அடுத்த செகண்டே அவர் சொல்றாரா, ஐயோ அந்த ஆத்மா வீணாய் போய்விடுமே என்று சொல்லி அவனை குறித்து ஒரு கரிசனை, அந்த கொரிந்து சபையை குறித்த ஒரு பாரம் அந்த எழுதின பவுலுக்கு உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ சமாதான கேடு உண்டாக்குகிற எந்த காரியங்களாக இருந்தாலும் முதல்ல நம்ம வாழ்க்கையை விட்டு நம்ம எடுத்து போட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியிலே நம்ம வாசிக்கும் பொழுது சமாதான கேடு எங்கே உண்டாகிறது என்று சொன்னால் ஆதாம் ஏவாளின் காலத்திலேயே அங்கே உண்டாகிறது. இந்த வசனத்துக்கும் ஆதியாகம் 3:15 வசனத்துக்கும் ஒரு ரொம்ப தொடர்புள்ள ஒரு வசனம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறார்கள், அந்த பாவத்தினுடைய பலனாக ஆண்டவர் அவர்களை சபிக்கிறார். சபித்த பிறகு அந்த பாம்பையும் சபிக்கிறார். சபித்த பிறகு நீ வந்து உன் தலையா நசுகுவார், நீ அவன் குதிங்கால கடிப்பாய் அப்படின்னு சொல்லி ஆதியாகம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதன்படியாகத்தான் இங்கு என்ன சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உன் காலின் கீழாக நசுக்கி போடுவார். ஆமென், அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடுவாங்க, குள்ள சாத்தான் தலையில்லாத சாத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல சண்டே ஸ்கூலில். உங்கள் வீட்டில எல்லாம் உங்கள் பிள்ளைய பாடினது இல்லையோ? ஆமாம், அந்த பாட்டு வருவான் பயங்கரமாக, அது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிசாசினுடைய தலையை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா, சிலுவையின் மரணத்தின் நிமித்தமாக அவன் தலையை நசுக்கிட்டார், தலையை நசுக்கிட்டார். இப்போ அவனுக்கு என்ன மாத்திரம் இருக்குது, வெறும் வாழ் மட்டும்தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாம்பு அடித்து, நேற்று கூட நான் கேட்டேன், பாம்பு அடித்து கொன்று போட்ட பிறகு அந்த பாம்பை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? பாம்பவே பார்க்காத மாதிரி பார்க்குறீங்க, பாம்பு பார்த்துருக்குறீங்களா? சரி, அந்த பாம்பை கொன்னுட்டிங்கன்னா அந்த பாம்பினுடைய தலையிலெல்லாம் உயிர் போயிடும், இந்த வாளில் மட்டும் உயிர் இருக்குமா இருக்காதா? ஆமாம், ஆடிக்கிட்டே இருக்கும். சிலர்லாம் பக்கத்திலே போக மாட்டாங்க, பாம்பு உயிரோடு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க, பக்கத்தை செத்துட்டும் வாழை மாத்திரம் வச்சு ஆட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ பிசாசினுடைய தலையை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நசுக்கிட்டார். இப்போ அவனுக்கு என்ன மட்டும் இருக்கு, அந்த வாள் மட்டும் தான் இருக்கு. வாழை வச்சு இவ்வளவுலாம் பண்ணிட்டு இருக்கிறான், என்னெல்லாம் பண்றாருல்ல. ஸோ அவனுடைய மாய வலைகளிலே நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ இந்த விசுவாசத்தை கெடுக்கக்கூடிய நிறைய காரியங்கள் நீங்கள் வீட்டில் போய் அன்னைக்கு ஒரு நம்ம பிரேம்குமார் பிரதர் ஹோம்வொர்க் கொடுத்தது மாதிரி நானும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். இந்த விசுவாசத்தை குலைக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத ரோமர் 12 முழுவதும் போய் வீட்டில் போய் வாசிங்க. இதெல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா இதெல்லாம் நம்முடைய விசுவா அந்த சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள். ரோமர் முழுவதுமே நீங்கள் படிச்சுட்டீங்கன்னு சொன்னால் அதில் நிறைய அந்த சமாதானம் சமாதானம் சமாதானம்னு சொல்லி நிறைய இடத்துல அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லியிருப்பார். பைபிள்லேயே அப்போஸ்தலனாய் பவுல் எழுதின 12 11+1 அப்படின்றாங்க. இந்த 12 நிருபங்களிலே தியாலஜிக்கல் அதாவது இறையல் சம்பந்தமாக சொல்ல ஆழமான ரகசியங்கள் சொல்லப்பட்ட ஒரு அதிகாரம் என்று சொன்னால் இந்த ரோமர் நிருபம் என்று சொல்லுகிறாரு. ஆகவே வீட்டில் போயிட்டு இந்த ரோமர் அதிகாரம் முழுவதும் திரும்ப திரும்ப படிங்க. சில நேரத்தில் புரியவே புரியாது, ஆனால் பாருங்க புரியுற மாதிரி படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க 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 கர்த்தருடைய ஞானம் நமக்குள்ளே கடந்து வரும். அல்லேலூயா. கடந்து வருகிறது மாத்திரமல்ல, நமக்குள்ள ஒரு திருப்பு முனையை ஆண்டவர் கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய விசுவாசம் நம்முடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவை. அதை மாத்திரம் நம்ம சுருக்கமாக இருக்கக்கூடிய 7 நிமிஷத்தில் நம்ம படித்து விடலாம். சமாதானத்தின் தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், ரோமர் 15:13 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 15:13 வசனம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம்ம காலின் கீழாக நசுக்கணும்னு சொன்னால் முதல்ல நம்ம என்ன செய்யணும் சொன்னால் பரிசுத்த ஆவியின் பலன் வேண்டும். ஆமே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தல நடபடிகள் 1:8 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது
அங்க என்ன சொல்லிருக்கு, அவர்கள் பலனடைந்து அவர்கள் ஒவ்வொரு இடத்துல போய் சுவிசேஷம் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு தேவை. இன்னைக்கு யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால், சுகர் மாறணும்னு சொன்னால் இந்த காயை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட அட்வைஸ் வரும் இல்லையா. ஒரு சரீர நல்ல அதே போல் நல்ல குண்டாகணும்னு சொன்னால் இதெல்லாம் சாப்பிடுங்க, நல்ல ஒளி ஆகணும்னா இதெல்லாம் சாப்பிடுங்க. எங்கெல்லாம் திரும்புகிறோமோ அங்கெல்லாம் அட்வைஸ் குறைவே கிடையாது. நம்ம சரீரத்தை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு ஆமாம் நிறைய சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் ஆப்பே வந்துட்டு, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. ஆமாம், ஒரு முறை இந்த கேமரா வாங்குறதுக்காக நான் செந்தில் பிரதர் இவங்கெல்லாம் சென்னைக்கு போயிருந்தோம். இந்த முன்னாள் பார்த்தீங்களா, அந்த கேமரா வாங்கப்போம். காலையில் நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு முன்னால் பயங்கர ஒரே சிரிப்பு சத்தம் நிறைய பண்ணு, இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. போய் வெளியில் என்னடா காலையில் எல்லாத்துக்கும் அழுகிறது சத்தத்தை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. எங்கேயா யாராவது காலி ஆகிட்டாங்கன்னா பயங்கரமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ ஏதோ நடந்துட்டு உடனே சொல்லவே வேணாம். சில கிராமப்புறங்களில் கிராமப்புறங்களில் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவ இதாக இருந்துச்சுன்னு சொன்னால் குழாயில் போட்டுருவாங்க, கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு சொன்னாலே அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு பாட்டை போட்டாங்கன்னா அன்னைக்கு யாருக்கும் முடிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அறிந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பு என்னடான்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே ஒரு இந்த வீட்டுக்கு நேராக முன்னால் ஒரு பெரிய ஒரு பூங்கா, சின்ன ஒரு பூங்கா, அந்த பூங்காவுக்குள்ளே கொஞ்சம் பேர் யோகா பண்ணிட்டு யோகாவில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோகா பண்ணி சிரிக்கிறாங்க. சிரித்தா என்ன வருமா, உடம்புல இருக்க வியாதியெல்லாம் போயிடுமா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க பலன் வர்றதுக்காக. ஆமாம், நல்லா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த டிவியில எல்லாம் அந்த கார்ட்டூன் படம் போடுவாங்க பார்த்துருக்கிறீங்களா அப்போல்லாம். அப்போ என்னென்னா ஒரு ஒல்லிய ஒரு தாத்தா இருப்பார், அந்த தாத்தா வந்து அந்த தாத்தா பேர் கூட மறந்து போச்சு, சரி அவர் இருப்பார். அவரை வந்து எதிரிகள்லாம் விரட்டிட்டு வருவாங்க. விரட்டிட்டு வந்தோன்னா அங்கே ஒரு பாத்த ஒரு டப்பா இருக்கும், இந்த பழைய அமுல் டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அந்த டப்பாவில் கொஞ்சம் கீரை இருக்கும், உடனே ஒரு ஸ்பூன் எடுப்பார், அந்த கீரை எடுத்து வாயில் போடுவார், போட்ட உடனே இந்த கையை அப்படியே இப்படி வைப்பார், இங்கே வர அப்படி ஒரு மசில்ஸ் வரும், இந்த கையை வைப்பார் இங்கே மசில்ஸ் வரும், உடம்பு இப்படி வைப்பார், அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக் உடம்பு மாதிரி மாறிடும். அப்போ எதிரி வந்தாலும் ஒரே ஒரு குத்து அவன் அந்த ஏரியாவிட்டே போயிடுவான். இப்படியெல்லாம் நிறைய ப்ரோக்ராம்லாம் அந்த காலத்தில் உண்டு சரிங்களா. இப்போது இன்றைக்கி இந்த உடம்பை வலுப்படுத்துறதுக்கு என்னெல்லாமோ செஞ்சிட்ருக்கிறாங்க. நேற்றைய தினத்தில் ஒரு செய்தி நம்ம பார்த்து, அம்பானியினுடைய மகனுக்கு வந்து கல்யாணம், 10 நாள் பார்ட்டி வைக்கிறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வரைக்கும் 900 கோடி 10 நாளில் செலவழிச்சிருக்கிறாங்களாம். தலையே சுற்றி கீழே விழுந்துற மாதிரி எனக்கு ஆகிப்போச்சு, 900 கோடியா, நீ 1 கோடி இருந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவரே இந்த ஏரியாவெல்லாம் நாங்கள் வாங்கிடுவோமே, 900 கோடியை கொண்டு போய் வீணாக போய் சாப்பாட்டுக்காக போடுறாங்க, ஃப்ளைட்டில் போகிறக்கூடதுக்காக போட்டுட்ருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை வந்துச்சு. சரி, அவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்பானியினுடைய மகன் இங்கே இருக்கிற சேரு அவனுக்கு பத்தாது, அந்த அந்த அத்தனை சேர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு சேராக வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான். 208 கிலோ இருந்தவன், சாப்பிட்டு அப்படி ஆகிப்பிட்டான். அவன் உடம்பை குறைக்கிறதுக்காக அவனுக்கு என்னென்னா ஆஸ்மா வியாதி, அதனால் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அதிகமாக போட்டதுனால உடம்பு பெருத்துட்டு, மறுபடியும் அவன் உடம்பை குறைக்கிறதுக்காக நல்ல வாக்கிங்லாம் போய் 24 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடப்பானான். 24 கிலோமீட்டர் நடந்து மறுபடியும் உடம்பை குறைச்சிட்டான். ஒரு 10 நாள் மறுபடியும் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தா மறுபடியும் அதே அந்தளவுக்கு ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறான். அதில் சொல்கிறது தன்னுடைய உடம்பை குறைப்பதற்காக என்னென்னமோ தங்களை வருத்தி கொள்கிறார்கள். அல்லேலூயா, பலன் பெறுகிறதுக்கு பலன் பெறுவதற்கு என்னென்னமோ முயற்சிகள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதர் ஹார்லிக் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குறுக்கு வேதனையே வராதுன்றாங்களாம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு இருந்து உங்கள் பேக் பெயின் தான் கூடிரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு இல்லையா. கை காலில் பலன், அது வரணும் இது வரணும், பலனுக்காக என்னெல்லாமோ செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சாத்தானை ஜெயிப்பதற்கு, விசுவாசத்தை தூண்டுவதற்கு, சமாதானத்தை பெற்றுவதற்கு பரிசுத்தாவியின் பலன் வேண்டும். கரங்களை தட்டி நல்ல கத்திர மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம பரிசுத்தாவியினுடைய பலனை நம்ம பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவியானவர்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு கையை தட்டிட ரபா ரபான்னா போதும், லலா லலான்னா போதும், இதுதான் பரிசுத்தாவி நினச்சிட்டு நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை,
பரிசுத்தாவியின் பலன். அன்றைக்கு அவர்கள் காத்திருந்தார்கள், மேல் வீட்டு அறையில் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள், பரிசுத்தாவியின் பலனை பெற்றார்கள், தைரியமாய் உபதேசித்தார்கள், கர்த்தருக்காய் வல்லமையாய் நின்றார்கள். அந்த பலன் நமக்கு வேணும். ஆமே அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வந்திருக்கேன், டைம் ஆனதுனால நான் முடிக்கிறேன். பரிசுத்தாவியின் பலன் வேணும். இன்றைக்கி ஏதோ ஒன்று ஒரு உபவாச கூட்டத்தில் 40 நாளில் நம்ம வந்துட்டு போகிறோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம், சாப்பிடாமல் இருக்கிறோம், மீனை சாப்பிடலை, மட்டனை சாப்பிடலை, இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், பரிசுத்தாவியின் பலன் எனக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. அந்த பலன் நமக்குள்ளே இருக்கணும். அந்த உலக பலனை விட இந்த உலக பலன், சில நேரத்தில் நம்ம மாமிசீகமான சரீரத்தில் நம்ம பலவீனமானவர்கள் தான். எல்லாம் நான் பேசுகிற நானாக இருக்கல, நீங்களாக இருக்கல, பலவீனமானவர்கள். ஆனாலும் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என் சரீரத்தின் அவயங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என் சரீரத்தினுடைய ஒவ்வொரு உறுப்புகளை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அந்த பலன் நமக்குள்ளே வரும் பொழுது, பரிசுத்தாவியினுடைய பலன் நமக்குள்ளே வரும் பொழுது ஒரு அசைவு உண்டாகும், சமாதானம் உண்டாகும். ஆமென். வியாதிகள் மாறும், பிசாசினுடைய கிரியைகள். நம்ம நின்றாலே போதும், எலும்பி நின்றாலே போதும், தானாக ஓடிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் என்ன செய்வான்? ஆமாம், ஓடிடுவான். இன்றைக்கி பிசாசை பார்த்து பின்னால் ஓடுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நானும் என் கடைசி இதை சொல்லி முடிக்கிறேன். நானும் என் நண்பரும் சில வருடங்களுக்கு இங்கே இல்லை, நம்ம முன்னால் ஊழி செஞ்சுட்டு இருந்த இடத்துல ஒரு கூட்டத்தில் ப்ரேயர் பண்ண நாங்கள் போனோம். போன உடனே நான் தலையில் கை வச்சோடனே, கை வச்ச உடனே பேய் ஆட ஆரம்பிச்சிட்டு, பேய் ஆட ஆரம்பிச்சு என்ன பண்ணுறேனே தெரியல. முத முத ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். சரி, நான் கையை எடுத்துட்டேன், நீ கையை வை அப்படின்னு அவன் கை வச்சுக்கிட்டு இருந்தான். இந்த பேய்கிட்ட கேட்டான், நீ போவையா? போக மாட்டேன். அப்போல்லாம் நிறைய பேசும் பார்த்தீங்களா, பேய்கிட்டலாம் நிறைய பேசிக்கிட்டே, நீ எந்த ஊர்லேருந்து வந்த, நீ என்னத்தை சாப்பிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு குடும்ப ஹிஸ்ட்ரியே கேட்டுகிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி பேயை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே கேட்குறேன், உனக்கு என்ன, நீ போகிறையா? போக மாட்டேன். நீ போகிறையா? போக மாட்டேன். மறுபடியும் மூணாக கேட்டு, நீ போகிறையா? போக மாட்டேன். நீ போகலன்னா இரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். சரிங்களா. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான், இந்த பிசாசை பார்த்து பயந்து இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழித்து நான் போய் அந்த பேய்க்கு முன்னால் போய் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா இவங்க யாருமே இல்லை, ஒரு 7-8 பேர் நின்றுருந்தாங்க. கண்ணை மூடி நாலு பயங்கரமாக ஜெபம் பண்ணுறேன். முத முத ஊழியத்துக்கு வந்த காலகட்டம், விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே மனசுக்குள்ளே எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்க சொல்லி வேதனையில் ஜெபம் பண்ணுறேன். பயங்கர சத்தமாக இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக சத்தத்தை காணலை. திரும்பி பார்க்குறேன், ஒரு 2 பாட்டி மாத்திரம் தான் நிற்கிறாங்க, பாக்கியெல்லாம் ஓடிட்டாங்க. அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி முன்னால் புல்பிட்டு பேசும்பொழுது இந்த சைடில் இதே மாதிரி ஒரு டோரு, ஃப்ரெண்டில் ஒரு டோரு. இந்த பேய் திடீர்னு சொல்லி அந்த பக்கம் திரும்பிச்சு. திரும்பின பேய் என்ன பண்ணுது, நீங்களாம் ஏன் அங்கே நிற்கிறீங்க, நீங்களும் என் கூட வாங்க அப்படிங்கிறது. ஏற்கனவே உள்ளுக்குள்ளே புகஞ்சிட்டு இருக்கிறேன், வாங்கினேன். ஆனால் ஆண்டு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு, கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்த தண்ணியை ஜெபம் பண்ணி மூஞ்சில் ஒரு அடி அடித்தேன். எப்படி ஞாபகம் ஒரு ஞானம் வந்துச்சுன்னு தெரியல, அடிச்சு அடியில் போய் டமால் கீழே விழுந்துச்சு. அப்பா தப்பிச்சு பாருங்க. சில நேரங்களில் பிசாசை கண்டு நம்ம பயந்து ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். அவனுடைய செய்கைகளை கண்டு, அவனுடைய நடக்கைகளை கண்டு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்முடைய தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த சாத்தானை நசுக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தனமோ நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்பானவர்கள், வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, நன்மைகளை கெடுக்கிற, ஆமீன், முன்னேற முடியாமல் தடுக்கிற, ஆமீன், வாழ்க்கையில் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற சத்துருடைய கிரியைகளை முறியடிக்க வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சத்துருடைய வல்லமைகளை முறியடிக்கும்படியாய், சத்துருடைய செய்கைகளை முறியடிக்கும்படியாய், இந்த உலகத்தில் வந்த தெய்வம் நீர், எங்கள் தெய்வம் ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் தாமே, சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் காலின் கீழாய் நசுக்கி போடுவார் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையிலே சத்துனுடைய கிரியைகளை முறியடிக்க வல்லமுள்ள தேவன், அவனாலே உண்டாகிற நன்மைகளுக்கு ரோதமாய் போராடுகிற சத்துனுடைய கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே ஆண்டவரே எங்கள் விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த சந்தோஷம் பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளின் காலை நேரத்தில் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியாக சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து சத்துருவை மேற்கொள்ள கர்த்தர்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் நடக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தில் பங்கு பெற்ற எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.